ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Is this your painting? Yes, sir. நல்லா இருக்கு. யோகா கரெக்டா பண்ணுங்க, சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க, சரியா? நான் உங்களை நாளைக்கு மீட் பண்றேன். ஓகே சார், இங்க தான் இருக்காரு. அவங்க வந்துட்டாங்க. வணக்கம். இப்பதான் நாங்க கேம்பஸ் எல்லாம் சுத்தி பார்த்தோம். பியூட்டிஃபுல், ரொம்ப நல்லா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தமிழ்நாட்டில் புயலால் பாதிக்கப்பட்ட கிராமங்களை ரீபில்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கூல் பில்டிங்கை டெவலப் பண்ண ஃபங்க்ஷனல் மாடல் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அஃபிஷியலி செலக்ட் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் பாலிசியில் கொண்டு வராங்க. சரித்திரத்தில் முதல் தடவையாக ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்டுக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டே இருந்து இப்படி ஒரு அங்கீகாரம். இந்த ப்ராஜெக்டுக்கு குளோபல் பார்ட்னர்ஷிப்பில் இருந்து ஃபண்ட் வருது. எல்லாம் நஷ்டமாயி வாழ்க்கையை இருட்டாயிடுச்சுன்னு நினைக்கிற ஆயிரக்கணக்கானவங்க முகத்தில் வெளிச்சம் வரும்பொழுது ஆல் கிரெடிட் கோஸ் டு ஸ்கூல் ஆஃப் ஜாய். தமிழ் தமிழ் நினைக்குமே சிங்கம் தானே. பிரிட்டிஷ்காரங்களோட பீரங்கிக்கு பயப்படாம தேச விடுதலைக்காக முதல் முதல குரல் கொடுத்தது நம்ம தமிழன் தானே. என்னைக்குமே நல்லதுக்காக குரல் கொடுப்போம். கிரெடிட் கோஸ் டு தம். கிறிஸ்டியன் ஸ்டீவ் வந்தது ஸ்டேட் கவர்மெண்டோட கெஸ்டா தான். அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறது இங்க படிக்கிற ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா நான் வந்தது ஸ்கூல் ஆஃப் ஜாய்ங்கிற உடன்போர்டுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற ஆளை பக்கத்தான். யார் கண்ணியும் படாம சோசியல் மீடியால கதை அளக்காத ஒரு எனிக்மா, அஸ்வின் வாசுதேவ். ஆமா, அப்படி என்னதான் மேஜிக் பண்றீங்க இந்த குழந்தைங்க கிட்ட? ஐ அம் சோ அமேஸ்ட். மனிதங்கிற பேர் அதிசயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? 33 கோடி தேவர்களை படைச்சு 18 புராணங்களையும் 2 மகா இதிகாசங்களையும் படிச்சோம். அவன் தான் ஜின்னானா, அவனே தான் ஜன்னாவான. சின்ன மீச வச்சு ஒரு கோமாளிய உலகத்தை சிரிக்க வைப்பான். கண்ணாடி பாத்திரத்துல உயிரை உருவாக்குவான். கண்ணுக்கு தெரியாத அணுவை ஆயுதமாக்குவான். அவன் தான் உலகத்தை மயக்கிற சித்திரமும் நாட்டியமும் சங்கீதமும். அவன் உள்ளம் கையில தான் சந்திரனும் செவ்வாயும் நட்சத்திரங்களும். கூட பிறந்தவங்களோட ரத்தத்தை சிந்தி உருவாக்கின குளமும் கோட்டையும் கோபுரங்களும் அதே ரத்தத்தை சிந்தி ரோட்ல செத்து கிடப்பான். அவன் கையால ஏத்துற நெருப்புல ஆராதனையும் செய்யலாம், சாம்ராஜ்யங்கள் அழிக்கவும் செய்யலாம்.
சாந்தியாவன் தான் சம்ஹாரமாவன் தான் மனிதன். மனிதன் தான் இந்த உலகத்தோடைய தேவனும் அசுரனும். இதில் யாராக இருக்கணும்னு முடிவெடுக்கிறதுல தான் கல்வி ஆரம்பிக்குது. இங்கே இருக்கிற பிள்ளைங்க நல்லது மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். உண்மையை சொல்லணுன்னா பதில் எழுதுறதுக்கு இல்லை, கேள்வி கேட்க தான் குழந்தைகள் கற்றுக் கொடுக்கணும். எங்கேருந்து டிக் பண்ணி எடுத்தேன்னு கேட்காதீங்க. இதில் இருக்காரா அஸ்வின் வாசுதேவ்ங்கிற குட்டி ரிபல்? இந்த போட்டோல நான் இல்ல, ஆனா இருக்கேன். இந்த போட்டோ இன்னைக்கு நான் தான் எடுத்தேன். ஓ, கூட இருந்து சிரிச்சு பழகின ஃப்ரெண்ட்ஸை விட எதிரில் நின்று சண்டை போட்ட இந்த எதிரி தான் இன்னைக்கு நீங்க பார்க்குற என்ன உருவாக்குனது. அதனால இது என் கதை மட்டும் இல்லை, இவங்களோட தான். அன்னைக்கு எங்களோட சிட்டியில் ரெண்டு விதமான ஸ்கூல் தான் இருந்தது. ஒன்று சாதாரணமானவங்களோட பசங்க படிச்சுட்டு இருந்த கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல். என் அருமை தாத்தாவே, மாடல் ஸ்கூல்னு பேர் வச்சு அன்னைக்கு நீங்க ஆரம்பிச்ச இந்த ஸ்கூலோட நிலைமை இப்போ என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? 365 நாள்ல 300 நாளும் ஸ்ட்ரைக் பண்றாங்க. அவங்க ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் போராட்டத்துல இறங்கி இந்த தலைநகரையே தலைகீழா மாத்திடுறாங்க. 120 இருந்த என்னோட பிளட் ப்ரெஷர் இப்போ 240 இருக்கு. எப்போ என்னோட இதயம் வெடிக்கும்னு எனக்கே தெரியல. கடவுள் அருளால ஒருத்தர் இந்த ஸ்கூலையும் என்னையும் காப்பாத்துறதுக்காக வரப்போறாரு. எந்த காரணத்தை கொண்டு நம்ம ஸ்கூல விட்டு போகாம நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கணும் தாத்தா. ரெண்டு பணக்காரங்களோட பசங்க மட்டும் படிச்சுட்டு இருந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல். எங்கள் மீது எப்போதும் கருணை பொழிய வேண்டும் தேவனே, ஆமென். டிஸ்மிஸ் பண்ண வாத்தியாரங்களோட ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சு இன்னைக்கு 24 நாள் ஆச்சு. எவ்வளவு பேசியும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஃபாதர். நாம புது டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி ஸ்கூல் ஆரம்பிக்கலாம். ரெண்டு ஸ்கூல்ஸ்க்கும் அவங்கவுங்களுக்கான கேங் அண்டர்வேர்ல்டும் இருந்துச்சு. எந்த விதத்திலையும் செட் ஆகாத அந்த ரெண்டு கேங்கையும் சேர்க்கறது டவுட்டன் பஸ் ஸ்டாப்பும் ஒரு டபுள் டெக்கர் பஸ்ஸும். மாடல் ஸ்கூலோட கேங் லீடர் வயசுல எங்களை விட ரொம்ப சீனியரான மிஸ்டர் ஐயப்பன், சிட்டி போலீஸ் ஸ்டேஷன் ஹெட் கான்ஸ்டபிளா இருந்த விஜயன் அங்கிளோட பையன். ஐயப்பனுக்கு வலது கையும் இடது கையுமா இருந்தது மெக்கானிக்ஸ்க்கு எல்லாம் குருவான ஸ்டான்லி மோரோட பையன் அம்பூட்டியும், குயிலுக்குப்பன் டிராமா கம்பெனி ஓனர் மாங்காடு மகேஷ் பையன் சூரன், சொந்தமா சைக்கிளுங்க இருந்தும் பஸ் ஏறதுக்காக அவங்க வர்றது ராயபுரம் ராசாத்தீங்களை பாக்குறதுக்காக தான். ஊர்ல பேர் எடுத்தானுங்க அந்த மாடல் ஸ்கூல் பசங்க. அரசியல் பைத்தியமான தோழர் அபயன் பஸ் மாறி சென்னையில வந்து இறங்கின பட்டேரி என்கிற ஜூனியர் மேண்ட்ரேக்கு நிறைஞ்ச அந்த உலகத்துல அவங்களுக்கு பிடிக்காதது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், எங்களோட ஸ்கூல் கேங். அவங்களுக்கு இல்லாத ரெண்டு விஷயம் எங்க கிட்ட லாவிஷா இருந்தது, பணமும் பார்க்க அழகா இருக்கிற பொண்ணுங்களும். சினிமா தியேட்டருங்கள சைக்கிள் போல நடந்துட்டு இருந்த மைதானத்திலையும் தான் எங்களுக்குள்ள கடுமையான போட்டி நடந்துச்சு. பல வருஷமா ரெண்டு ஸ்கூலுக்கும் நடுவில் இருந்த பகைய இந்த ரெண்டு கேங்கும் தொடர்ந்தாங்கன்னு தான் சொல்லுவோம். ஐயப்பனோட கேங்ல சூரனும் அம்பூட்டியும் இல்லாம ரயில்வே காலனியில இருந்து வந்திருந்த கிரி, கராட்டே ரைட்டர்களான டான் அண்ட் டியூக்கும், பூனூல் போட்ட ஆங்கிரி பாய் தர்மபுத்திரன், கேப்டன் விஜயகாந்தோட தீவிர ரசிகன் ஹரி, ஸ்கூல் ரோமியோ கலெக்ஷன் கிங் இப்ரூ, இந்த கேங்லேயே படிப்பாளர் அஜித் குமார் அழைக்கப்படுற அஜித் நாயர், பிரேக் டான்சர் ஷோகன், பக்கத்து மாநிலத்தில இருந்து டிசி வாங்கிட்டு வந்த பகன், விட்டுக்கு பேர் போன கும்பன்கிற கும்பி, இவங்களுக்கெல்லாம் எதிரிங்க நாங்கதான். சிட்டி போலீஸ் கமிஷனரோட பையன் மாண்டி, என்ஆர்ஐ இறக்குமதி சோனி, சீஃபுட் எக்ஸ்போர்ட்டர் ஜேம்ஸோட பையன் காட்ஃப்ரே, பெரிய டெக்ஸ்டைல்ஸ் ஓனரோட பையன் கண்ணா,
பைக் ரேசர் கிரண், அர்ஜுனன், ஒரு ஸ்க்ரூ கழுந்த ஜார்ஜ், உணர்ச்சி வசப்படுற டிட்டு, அப்புறம் ஐயப்பன் கேங்கோட நம்பர் ஒன் எதிரியான நான். Life is a sportsman spirit. All the best for both the teams. Thank you, sir. Yeah! அந்நியாயத்தை பார்த்தா முன்ன பின்ன யோசிக்காம எதிர்க்கிற ஐயப்பனுக்கு கடவுள் சரியான வேஷத்தை தான் கொடுத்தாரு. இன்னைக்கு அவன் இந்தியன் ஆர்மியில மேஜர். எல்லையில எதிரிங்க ஊடுருவாம தடுக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டு துணிச்சலோட போராடிக்கிட்டு அதுதான் நம்ம டெஸ்டினேஷன். நாளைக்கு சூரியன் உதிக்கும் போது அவர் ஃபிளாக் ஷிப் ஃப்ளை தேர். ஈஸ்டர்ன் சைடில் அவலான்ச் இருக்கிறதுனால இன்னைக்கு அவங்க தொல்லை இருக்காது. அவங்களும் அப்படிதான் யோசிப்பாங்க. சார், கோய் ப்ராப்ளம் நீங்க. நம்ம தொல்லை இருக்காதுன்னு நம்ம நாட்டில் யாருக்கு இதெல்லாம் தெரியும்? நாம இங்கே இந்த கண்டிஷனில் தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்போ தான் முடியும்? எப்போ முடியும்னு தெரியாது. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களோட யுத்தம் ஆரம்பித்தது ஸ்கூல் டைமில் தான். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இப்போவும் என் கூட தான் இருக்காங்க. இதில் என்ன கண்டுபிடி பார்ப்போம். திஸ் ஒன் சீரியஸ்லி அன்இமேஜினபிள். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கும் அவங்க என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அந்த காலத்துலேருந்தே இதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்தது தானே. Captain, shall we move? Yes, sir. Yes, sir.
சலோ. நடக்கிற எல்லா யுத்தங்களும் ஒன்னு மண்ணுக்காக, இன்னொன்னு பொண்ணுக்காக சொல்லுவாங்க. இன்னைக்கு நெஞ்சில பதிஞ்சிருக்கிற இந்த புல்லட் மண்ணுக்காக இருந்தாலும், அன்னைக்கு என் நெஞ்சைய வெடிக்க வச்சது அவளோட ஒரே ஒரு பார்வை. அண்ணே, உங்க மனசுல இடம் பிடிச்ச பொண்ணு யாரா இருந்தாலும் நாங்க அதை கண்டுபிடிப்போம். செல்வன, வண்டி எடுக்காதீங்க. பார்வதி, பெரம்பூர்ல இது டிராமா இருந்துச்சா? எங்க மாமி பார்த்தாங்களா? ஏய், நீ நசிங்கப்படுத்தாத, நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அட, அது இல்ல, முன்னால இருந்து மூணாவது சீட்ல தில காயத்தோட செவத்த பொண்ணு, பேர் மட்டும் கேட்டு சொல்லு. கண்டவங்க பேர்லாம் நான் கேட்க முடியாது. பாரு, எனக்கு இல்ல. வண்டி போல ரைட். உண்டா பாப்பா? ஐயோ, செம்ம வாச்சு. தேங்க்யூ. நெத்தில என்னாச்சு? ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஓஹோ, பேர் என்ன? தேவி. ஓ, தேவி. தேவி, ஏ தேவியம், தேவி, தேவி. மலையாக ஒரு புன்னகை கொண்டு சாய்க்கிறாய், அடைய எத்தனை எளிதாக. அந்த அக்கா கொஞ்சம் திரும்பி பார்க்க சொல்ல. தனிமையில் தவிக்கின்ற நேரம் அழகிய ஒளி திரும்பி
ஹே, இங்க என்னடா பண்றீங்க? சும்மாவா? உன் காதல் என் நெஞ்சின் ஓசைகள் தூண்டாமல் எனில் நாளே உயிர் நீளுமோ? கனவாகி நினைவாகி காதல் தண்ணியாகி கரை சேர மனம் ஏங்குதே. முடியும் வெட்டக்கூடாத. சரிவா பாடா. ஓகேடா, அப்புறம் பார்க்கலாம். சாப்பிடு. எனக்கு வேண்டாம். வேண்டாம், சாப்பிடாத. நீங்க சொன்னதை கேட்டு அப்ளை பண்ணதால என் தங்கச்சி பையனுக்கு ஆர்இசியில் அட்மிஷன் கிடைச்சிச்சு, ஜெனரல் கோட்டால. ரொம்ப தேங்க்ஸுங்க. பிள்ளைங்க என்ன சொல்றத கேட்கணும். இன்னும் லேட் பண்ணாம அடமான வச்சதை திருப்ப அம்மா கிட்ட சொல்லு. அவளுக்கு இப்பவும் மசால் தோசை பிடிக்குமா? என் மகளுக்கு அவ இப்பவும் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கால. இவனை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அனுப்பு, நான் வரேன். மணி, எழுதிக்க. ஒன்று. ஐயோ, வடை வைக்கலையா? வடைய காக்கா எடுத்துட்டு போயிருச்சு. சூடோ இல்ல? சூடோன்னு தரட்டா? ஆமா மாலினி, நானும் சீக்கிரமா பசங்களை எல்லாம் உங்க ஸ்டடி சென்டர்ல சேர்க்கலான் இருக்கேன். சந்தன சார் கூட ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒண்ணு பண்ணலாம், நான் நேரடியா வந்து மீட் பண்றேன். அங்க வச்சு மத்த விஷயம் எல்லாம் பேசலாம். கண்டிப்பா. இது என் பொண்ணு தேவகி, இவன் தான் மூத்தவன். எனக்கு இவர நல்லா தெரியுமே, ஸ்டூடண்ட் சென்டர்ல பாத்திருக்கேன். அப்போ நான் கிளம்புறேன்க்கா. சரி பாப்போ, பை. என்னடி சாப்பிட்டுட்டு இருக்க? சாப்பிடலன்னா குத்த சொல்லுவீங்க, இப்போ சாப்பிட்டாலும் குத்த சொல்றீங்க. உங்ககிட்ட பல தடவை சொல்லிருக்கேன், கண்ட ஹோட்டல்ல இருந்து கண்டவங்க வாங்கி கொடுக்கறதே உங்களுக்கு கொடுக்காதன்னு. மாசா மாசம் இதை வாங்கி என்ன அங்க அனுப்புறதுனால தான் அப்பா கொடுக்கறலாம் வாங்கிட்டு நான் இங்க வரேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அந்த ஆள் கொடுக்குற காசுல தான் உங்க ரெண்டு பேரையும் நான் வளர்த்துட்டு இருக்கேனா? பல தடவையா என்கிட்ட வாங்கினதை திருப்பி தராரு, அவர் ஒண்ணு சும்மா கொடுக்கல. நீ எங்கடா போற? ரகுனா, நம்ம ஸ்கூலோட டெவலப்மெண்ட்டை பத்தி நாங்களே ரெடி பண்ண மாஸ்டர் பிளான் இது. வரப்போற கமிட்டியில இதை வச்சீங்கன்னா இந்த வருஷமே நம்ம ஸ்கூலோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும். அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப உங்க ஸ்கூலோட மிகப்பெரிய பிரச்சனை இது கிடையாது, இவன் தான். உக்காருப்பா. என்னடா பாக்குற? உக்காரா. ஐயப்பா, நான் சொல்றத கேளு. உன்னோட இந்த முரட்டு சுபாவத்தை நிப்பாட்டிக்க. வேண்டாத விஷயத்துல தலையிட்டு பிரச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அவங்க ஓவரா பந்தா காமிச்சதுனால அப்படி ஆயிடுச்சு. நடக்கிறது நம்ம ஆட்சிங்கிறதுனால திமிர் பண்றதா தான் மக்கள் பேசுவாங்க. ஆள்றவனுக்கு தேவை அடக்கமும் மென்மையும் தான். நீ கொஞ்சம் பொறுமையா இருக்க பழகு. டேய், உன்னோட வயசுல கோபத்தை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம்னு என் அனுபவத்துல எனக்கே தெரியும். நம்ம கட்சி ஒத்துக்காத ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? மங்களும் சாமியே சரணம்.
நேத்து காலையில அந்த சம்பவம் உள்ள ரொப்பி சாவாதுங்க. இந்த குட்டி பசங்கள்லாம் என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க. நான் கூட்டிகிட்டு வரலன்னா 4-5 கிலோமீட்டர் நடக்கணும். அதனால தான் இவங்களையும் ஃப்ரீயாக ஏற்றிட்டு வரேன். தம்பி, குட்டி சவத்தில் உட்காந்துட்டு அரசியல் பேசினா போதுமா? நம்மளால முடிஞ்சதையும் செய்யணும்ல. தேவையா இது உனக்கு? இதுக்கு தான் ஸ்கூலுக்கு சொந்தமாக ஒரு பஸ் வேணும்னு சொல்கிறது. மந்திரி கிட்ட பேசுறேன்னு ரகு அண்ணா வாக்கு கொடுத்துருக்காரு. ஏய் போறா என்னாச்சு போறா? கண்டிப்பா நம்ம மஞ்ச பசங்க இல்லானுங்களே. அப்ப யாருன்ற? புரியலையே. ஒன்னும் புரியலையே. இப்படியே மாட்டுவானுங்க. யாரா இப்படி அடிச்சது? என்ன போய் யாராவது அடிப்பாங்களா? இவன் நேரத்தோட இப்ப வீட்டுக்கு வரான், கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுறான். இனிமே இந்த இஷ்யூ பேரை சொல்லி இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போலான்னு பாத்தீங்க, ஸ்வீட்ல பாம் வச்சு கொடுப்பேன். போறேன் டீச்சர். பாத்து போங்க. டேய் நவ்ரா, டாடா. தோடா, அன்பு அறிவு மாதிரி கொட்டுது. ஷேவாசம் ஷாஜா. டேய் யார் கான்மெண்ட் பசங்கடா அவனுங்க? இவனுங்க எதுக்கு இங்க வர்றாங்க? இவனுங்கடா இங்க என்ன பண்றீங்க? என்னது சர்பத்தா? ஷார்ஜா குடிக்கணும். என்ன ஷார்ஜா? மாலை போட்டு நானா இருந்தாலும் ஐயப்பா ஐயப்பான் அதிகமா கூப்பிட்டது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். எங்கடா போறீங்க? ஐயப்பனோட ஆட்டத்தை பாக்குறீங்களா? கண்டிப்பா பாக்குறேன். Come on. Hey, come on. Get you. Hey, come on. Get you. Hey, come on. 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 Hey, come on.
ஆளா, நீங்க உடஞ்ச பொருளுக்கெல்லாம் காசு இவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கங்கண்ணே. இனிமே எங்க பசங்க மேல கைய வைக்கணும்னு நினைச்சா தைங்கிற பேர்ல உங்க கழுத்துல தொங்குற கோமடத்தை கட்டி ரோட்ல ஓட விட்டுருவேன், வச்சு செஞ்சிருவேன் பாத்துக்க. இப்பதான்டா எனக்கு செம்ம சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு கவலையா இருந்தது தெரியுமா? டேய் இனி என்னடா ஸ்பெஷல்? ஒண்ணு இல்ல. என்ன ஒண்ணு இல்லையா? இத்தனை இவ்வளவு குழந்தைங்க எப்படி சார் சாப்பாடு பார்த்து? டேய் டேய் டேய், கிடைக்கிறத பொறுத்து தானடா கொடுக்க முடியும். நீ கவலைப்படாத, நான் மேல இடத்துக்கு எழுதியிருக்க, எல்லாம் சரியாயிடும். டிகிரி இந்த கேப் பார்த்தல, இத மட்டும் மூட்டோம்னா மழை தண்ணி இருந்து கீழே கொட்டாது. டேய் கேப் கேப். ஏய் பாத்து ஊத்துறா. ஏய் எங்க ஸ்கூல்ல வந்தே சார் அடிக்கிறே? டேய் மாறவே, யாரையுமே அடிக்கல போதுமா? எந்த போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து தூக்கிட்டு வந்தடா அந்த பாக்ஸ்? நம்ம ஊர்ல இப்போ நம்மளும் யாருக்கும் லெட்டர் போறது இல்ல, நமக்கும் யாரும் அனுப்புறது இல்ல. சரியா போச்சு போ. ஹாய் ஹாய் ஸ்கூலே, பாய் பாய். விண்ணில் பேரொளி உன்னில் சிறு துளி மிளிரத்தான் பல வெற்றி காண்போமே. ஐடியா நல்லா தான் இருக்கு, நடைமுறைக்கு ஒத்து வராது சார். இது எங்க பசங்களோட மிகப்பெரிய கனவு சார். ஒரு வர்க்கிங் மாடல் போதாதா? இந்த பஸ் இங்க வந்துச்சுன்னா நிறைய பாதுகாப்பு பிரச்சனை எல்லாம் இருக்குடா. நேரடியா இறங்கணும்னா கண்டிப்பா நடக்கும், நம்மளோட ஸ்கூலுக்கு அது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். நீங்க சரியா சொன்னீங்க டீச்சர். இனி இப்ப காசு கிடைச்சா கூட இதெல்லாம் நடக்கிற விஷயமா? அதுதானப்பா இப்ப சொன்னாரு, நடக்காது. உன் முயற்சியில் நீ வெற்றி அடைந்தால் குறை கூறியவர்களே உன்னை புகழ்ந்து பேசுவார்கள். நான் இப்பொழுது ஒரு உண்மையை சொல்ல போகின்றேன். பள்ளிக்கூடம் என்பது ஒன்றுமில்லை, ஒரு திறந்த சிறைச்சாலை. என்னடா நம்ம இவ்வளவு பேசியும் யாரும் கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. விடிய விடிய வரைஞ்சதாண்டா மிச்சம். பள்ளிக்கூடம் உங்கள் கோரிக்கைக்கு செவிசாய்க்காததால் உங்களது சுய முயற்சி தான் கை கொடுக்கும். ஸ்கூல் பஸ்ஸை ரெடி பண்ண வேண்டியதே உங்க கௌரவ பிரச்சனை, எங்களால காசு சேர்க்க முடியல, தொடர நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். சதி சதி எடுத்து கொடுப்பா. இதோ அஜித், வாங்க வாங்க. அஞ்சு இருக்கு, கரெக்டா கலெக்ஷன் பண்ணி சாயங்காலம் இங்க கொண்டாந்து படிச்சிடணும். 4-1-3-5-6. ஃபோர் 4-1-3-5-6. முயற்சி செய்ததும் நாம் தானே. புது பாதை என்கிட்ட இவ்வளவுதான் லட்சியம் கொண்டிருந்தால் இன்னில் பேரொடி உன்னில் ஒரு துளி சிந்திடத்தான் பல வெற்றி காண்போமே. பின்னில் பேரொடி உன்னில் ஒரு துளி சிந்திடத்தான் பல வெற்றி காண்போமே. ஸ்கூல் பஸ்க்காக உங்களால முடிஞ்சது ஏதாவது போடுங்க. அண்ணே நீ நவர அடே சொல்லு. ஏய் தங்கமோடு எதுக்கு இதெல்லாம்? சார்
போவீங்களா? அக்கினி சுடரும் நாம் தானே புது வெளிச்சம் தரவே. அக்கினி சுடரும் நாம் தானே புது வெளிச்சம் தரவே. பயணம் செய்வது நாம் தானே. இதோட காசு கூட விண்ணில் பேரொளி உன்னில் சிறு துளி மிளிரத்தான் பல வெற்றி காண்டோமே. விண்ணில் பேரொளி உன்னில் சிறு துளி மிளிரத்தான் பல வெற்றி காண்டோமே. விரிந்த மனமே வெற்றி மகுடம் சூட வருவாய். விரிந்த மனமே வெற்றி மகுடம் சூட வருவாய். சிறகுகள் முளைத்திடும் உன் வானம் விரிய உன் எல்லை ஏதுமில்லை. நம்மளோட சேர்ந்து நம்ம ஸ்கூலோட முழு பொறுப்பையும் ஏத்துக்கிட்டு ஹெட்மாஸ்டரா வந்திருக்கிற மதிப்பிற்குரிய நந்தகுமார் சார் இங்க இருக்காரு. இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ல ஆரம்பத்திலிருந்து உழைச்சு பெரும் வெற்றிகளை தேடித்தந்த அவர் எந்த எதிர்பார்ப்பும் சுயநலமும் இல்லாம இந்த பொறுப்பை ஏத்துக்கிறாரு. ஸ்ரீ நந்தகுமார் அவர்களை பேசுமாறு நான் அழைக்கிறேன். தேங்க்யூ. கண்மணிகளே, நானும் எங்க ஊர்ல இருக்கிற அரசு பள்ளியில தான் படிச்சேன். வறுமையில தான் வளர்ந்தேன். பணத்தாலையும் அதிகாரத்தாலையும் கட்டமைக்கப்பட்ட பல உலக நாடுகள் நம்ம நாட்டை திரும்பி பார்க்கறதுக்கான காரணம் நம்ம நாட்டுல பிறந்து வளர்ந்து மனிதம் வேதம் கணிதம்னு இப்படி பல நல்ல விஷயங்களை நமக்கு முன்னாடி பிறந்தவங்க இந்த உலகத்துக்கு கொடுத்ததுனால தான். அந்த சாதனைகளுக்கெல்லாம் அப்பால் உலக நாடுகள் நம்ம தேசத்தை அங்கீகரிச்சப்போ என் மனசெல்லாம் நிறைஞ்சது. ஆகாயத்தில் மின்னுற அந்த நட்சத்திரங்கள் இல்லை, இந்த மண்ணில் மின்னிக்கிட்டு இருக்கிற நம்ம குழந்தைங்க தான். இவங்க தான் இனிமே என் கனவு. 20 வருஷத்துக்கு மேல இருட்டான ஒரு கொடோன்ல துருபிடிச்சு கிடந்த ஒரு பஸ்ஸை இவங்க எல்லாம் சேர்ந்து சீரமைச்சிருக்காங்க. இந்த குழந்தைகளை நாம பாராட்டி தான் ஆகணும். கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ சார். வாத்தியாருங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்களா? ஓ, சாருங்க எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. முடியுங்கிறீங்க. எனக்கு குட் மார்னிங் ஜோய் சார்.
யூ டோன்ட் டிசர்வ் அ குட் மார்னிங் ஃப்ரம் மீ ஃபாதர் ஃபிலிப். காலையில் கேடட்ஸோட ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு நைட்டு போனவர் தானே நீங்கள்? ஆனால் வரலையே ஃபாதர். கிச்சனில் கேட்டப்ப சொன்னாங்க நீங்கள் மார்க்கெட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண போயிருக்கீங்கன்னு. ஆனால் ஃபாதர் ஜோசப் தான் சொன்னார் நீங்கள் தங்கசாமியை மார்க்கெட்டுக்கு அமிச்சிட்டு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டோட போர்ட் மெம்பர்ஸை இன்வைட் பண்ண போயிருக்கீங்கன்னு. நீங்கள் இந்த ஸ்கூல்லேருந்தே எஸ்கேப் ஆகிட்டீங்கன்னு சார்ல்ஸ் சொல்கிறாரு. என்ன ஃபாதர் இப்படி சொதப்புறீங்களே? அப்போ நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? காலையில் எனக்கு வயிறு சரியில்லை. ஓ, ஃபாதர் பேட்ரிக்ஸ் அண்ணன் காக்கா பிடிச்சி ஃபாதர் ஜேக்கபை சோப் போட்டு வெளியே ஸ்ட்ரைக் பண்ணுற வாத்தியாரங்களுக்கு ஆப்பிச்சிட்டிங்களா? அவங்களுக்கு போய் சேர வேண்டிய காம்பன்சேஷனை வாங்கி கொடுக்க வேண்டியதானே ஃபாதர். ஹூஸ் இஸ்? ஹாய் லேடி. ஓ, போச்சு. மீ மை செல்ஃப் ஜாய், மிஸ்டர் ஜாய் ஏப்ரஹாம். ஆனி. அண்ணியா? ஹா? ஐ மீன் யாரோட ஆனி? ஆனி ஜான், ஆனி தாமஸ், ஆனி ஜேக்கப், ஆனி மஸ்கிரீ. நான் வெறும் ஆனி. Plain and simple, just like that. Welcome to the circus, Annie. Huh? See you. Good morning, students. Where there is a will, there is a way. Great men walked on earth before us. Today, our school is the best school in the state because of our commitment to excellence. I now invite Father Pulikin to address the gathering, please. டியர் ஸ்டூடெண்ட், நான் இங்கிலீஷில் தான் பேசணும், ஆனால் மனசில் சந்தோஷம் நிறையும் போது என்னால் தமிழில் தான் பேச முடியும். ஆனால் நீங்கள் தமிழில் பேசுனா நான் ஃபைனை போட்டுருவேன். ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, மீனாட்சி மாதவ், அஸ்வின் பி. இவங்க தான் ரொம்ப முக்கியமான உங்களது ஹெட் கேர்ள், ஹெட் பாய். மீனாட்சியோட கவிதைகளை ஆக்ஸ்ஃபோர்டு பதிப்பகமே பிரசுரம் பண்ணியிருக்காங்க. நல்ல அருமையான கவிதைகள். கடந்த ஆண்டு என்ஜிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் வாங்கின வி அஸ்வின். ஆனா எனக்கு அஸ்வின் கிட்ட கவர்ந்தது அவன் படிப்பில்ல, அவன் ஒரு மிகச்சிறந்த ஃபைட்டர். ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ணி ஸ்டேட் லெவல்ல மற்ற ஸ்கூல் பயில்வான்கள் எல்லாம் மண்ணை கவ்வ வச்சு இதோ நம்ம ஸ்கூலுக்கு கோல்டு கப்பை கொண்டு வந்திருக்கான். வெளியே போராட்டம் ஸ்ட்ரைக்கின் வரும்போது நாம எதுக்கும் ரெடியா இருக்கணும். அன்புன்னா அன்பு, சண்டைன்னா சண்டை. நவ் ஐ இன்வைட் மீனாட்சி மாதவ் அண்ட் அஸ்வின் வி டு தி டயஸ். ஐ நவ் இன்வைட் ஆர் ஸ்கூல் ஹெட் பாய் மிஸ்டர் அஸ்வின் விஜய் டு அட்ரஸ் திஸ் அசம்பிளி அண்ட் ஷேர் வித் அஸ் தி எமோஷன். மைக்கேல் ஜாக்சன் மைக் டேட்டர். டே மாண்டி, இதான் போறாமன்னு சொல்லுவாங்க, புரியுதா? ஹி டிசர்வ்ஸ் தட். அஸ்வின், அஸ்வின், அஸ்வின். கேர்ள்ஸ் எல்லாம் அவன் சப்போர்ட் தான்டா. சாருங்களுக்கெல்லாம் சோப் போட்டு க்ளோஸ் ஆயிட்டான். இப்போ அதனால தானே அவன் ஹெட் பாய். இனிமே அவன் வந்தா தாங்க முடியாதுரா. ஹே, இத பார்ட்டி இஸ் ஆன் மீ காய்ஸ். ஹே ராகுல், தேங்க்ஸ் மேன். தேங்க் யூ காய்ஸ். தேங்க்ஸ் மச்சான். லெட் மீ கெஸ், நீ இப்போ என்ன பத்தி தானே குத்தம் சொல்லிட்டு இருந்த? மாண்டி, பிலீவ் மீ, நான் இந்த ஹெட் பாய் ஆகிறதுக்காக ஒரு கேமும் ஆடல. சி, இந்த வருஷம் பாலிடிக்ஸ் பண்ணி ஸ்கூல் லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்கலாம், இல்லைனா எல்லாரும் ஒரு மனசை ஒன்னா இருந்து வில் மேக் த மோஸ்ட் மெமரபிள் இயர் இன் அவர் லைஃப். எனக்கு தெரியும் இங்கே நிறைய பிரச்சனை இருக்குன்னு, பட் ட்ரஸ்ட் மீ, அந்த லோக்கல் ஸ்கூல் வாழ்க்கையிலே மறக்காத ஒரு பிளே நம்ம ஒன்னா நின்று கொடுப்போம். ஹேண்ட்ஸ் ஆன் தட். யா யா. குண்டாடும் நிரலைகள், கற்றலைகள் மழை நாட்களில் தொடங்கும் கரைகள், கதைகள் சொல்லுமே, தேவையில்லை தடைகள் கட்டித்தழுவ உலகம் என்னை விரும்பிடுமே. இது காலத்தின் மாற்றம், ஆணும் பெண்ணும் மோகம் கொள்ளும் ஆசை கொண்டாட்டம், நம்மை போலவே
ஒன்னும் புரியல. நீ இப்படி இருக்க, உலகத்துல இருக்க எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்க முடியாது மச்சான். வேத வாக்குட அது இல்ல மச்சான். என்ன நீ எல்லார் முகத்தையும் பாத்தியா? ஏன் முஞ்ச பாரு. அது நம்ம பசங்க கால சிரிச்சு ஜாலியா சந்தோஷமா மறந்துடக்கூடாது. போனா அரசியல் வாழ்க்கையே போயிடும். அப்புறம் பேரே கேட்டு போயிடும். வெளிய நடக்கிற பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? அவங்க பஸ் கொளுத்துறதுக்கு இந்த ஸ்கூலை கொளுத்துறதுக்கான கோவத்துல தான் வந்திருக்கானுங்க அவங்க, தெரியுமா? அஸ்வின், மாண்டி, சோனி, ஜார்ஜ், காட்ஃப்ரே, டேய் நீங்க தான் இந்த பஸ் கொளுத்துனீங்கன்றது இங்க இருக்கிற ஃபாதர்ஸ் நம்புறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும், இதை செஞ்சது நீங்க இல்லை.
ஆனா நீங்களும் உபயோகப்படுத்துறீங்களே ஒரு போதை, அதுதான் உங்களை இது செய்ய வச்சிருக்கு. எனக்கு தெரியும்டா சோனி சார், உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இவனுங்களுக்கு இந்த ஸ்டஃப் எல்லாம் வாங்கி கொடுக்காதானே. டேய், இந்த ஸ்கூலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவனு கிட்ட உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். பட் ஃபார் வாட் எவர் யூவ் டன், ஃபேஸ் இட். நதிங், டேக் இட் ஈஸி மேன். பாருங்கடா இது எங்க இருந்து கிடைச்சது தெரியும்ல. இது உங்க மூஞ்சியில தூக்கி அடிச்சுட்டு நாங்க வெளியில போனா நம்பி கூட வந்த உங்களுக்கு நாங்க பண்ற துரோகம் ஆயிடும். அது மட்டும் இல்லாம இருட்டுலயும் முதுகுக்கு பின்னாடியும் நீங்க கூட்டு வந்த ரவுடி பசங்கள நாங்க திரும்ப பாப்போம். அதனால நாம நல்ல பகல்ல பட்டைய கிளப்பலாம். என்ன சொல்றீங்க? ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா உங்களால எத்தனை பேரை கூட்டிட்டு வர முடியுமோ அத்தனை பேரையும் கூட்டிட்டு வாங்கடா. நானும் என் பசங்களும் போலோ கிரவுண்ட்ல தாண்டா இருப்போம். இருப்போம். Show them boys! Vangala!
அவனுங்களை அறிங்கடா. அனுப்பிடுங்க. அப்புறம் இந்த கேஸ் எல்லாம் ஃபாதர் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு. வணக்கம் சார். நாம இதில் இப்போ என்ன பண்ண முடியும்? எரிஞ்சு போன பஸ்ஸோட பேரில் இன்னொரு பப்ளிக் நியூசன்ஸ் நடக்கக்கூடாது. என்ன நடந்ததுன்னு தேடுவோம், கண்டுபிடிப்போம். ஆனால் அதுக்கு டைம் எடுக்கும். உங்களுக்கு பிரயோஜனப்படுற ஒரு காம்ப்ரமைஸ் பிளானை சொல்லிட்டு தான் ஃபாதர் இப்போ போகிறாரு. இதுக்கு நஷ்ட ஈடாக இவங்க உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்க. அது வச்சு நீங்க ஒரு பஸ் இல்லை ரெண்டு பஸ் வாங்கலாம். இனிமே இதை சொல்லி நடு ரோட்ல சண்டை போடக்கூடாது. 10-15 பசங்க எலும்பு உடைஞ்சு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அது இல்ல சார், அது வந்து இவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு நயா பைசா வேண்டாம். இத காரணம் காட்டி காசு வாங்கினா அதுக்கு பேர் நஷ்ட பரிகாரம் இல்ல. என்ன பண்ணு தெரியாது விஜயா சார். இங்க இருக்க மத்த பசங்கள்ல ஒருத்தனோட நிழலையாவது உங்களால தொட முடியுமா? இல்ல இல்ல சார், நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இங்க இருக்கிற எந்த பசங்களும் ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்க தான். உங்களோட இந்த யூனிஃபார்ம் ஓட திமிர எந்த பசங்களும் அரேஞ்சு காமிக்காதீங்க. உங்க அப்பா கமிஷனர் சார் சினிமா ஸ்டைல்ல வந்து சொதப்பிடுவாருன்னு பயந்துட்டே இருந்து தெரியுமா? அது கமிஷனர் சார் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததனாலதான். இல்லைன்னா எல்லாரையும் ஜெட்டியோட உள்ள உட்கார வச்சிருப்பாங்க. நம்ம ஃபாதர் நினைச்சிட்டு இருக்காரு அவர் சொன்னதுனாலன்னு. Guys, listen. இந்த அப்பு குட்டி ஒரு விஷயம் சொல்லணும். துண்டை பிடிச்சுக்கிட்டே சொல்லு. This goes for some celebration. எங்கடா வச்சிருக்க? சரிடா டைட் இருடா, சரி பாத்துக்கலாம். வா டேய், எங்கடா கிடைச்சதா? சக்சஸ் பார்ட்டி பிளான் பண்றீங்களா? யாவா சாரியோ சாரா, ஷேம் ஆன் யூ गाइस. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் வரல. தோ இத குடுக்க வந்தேன், சஸ்பென்ஷன் ஆர்டர். இனிமே கொஞ்ச நாளைக்கு ஸ்கூல்னு சொல்லி அங்க போக வேண்டிய அவசியம் இல்ல. சந்தோஷம் தானே சார்? உங்களுக்கே தெரியும் பப்ளிக் பிளேஸ்ல நம்ம பாய்ஸ் எப்படி இன்சல்ட் பண்ணானு. சோ இப்படி இல்லாம வேற எப்படி ஆன்சர் பண்றது? எக்ஸாக்ட்லி. நீங்க இந்த கேள்வியை இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே கேட்டிருக்கணும்.
அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ண எக்ஸலன்ஸ நாசம் பண்ணி இல்ல, நீங்க எல்லாம் எக்ஸலன்ட் ப்ரூவ் பண்றது. அதை விட பிரில்லியண்டா ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும். கடைசியில நீங்கெல்லாம் யாரோ அதை நீங்களே போய் அவங்க செவத்துல எழுதி வச்சிட்டீங்க. If you all boys நானும் ஒரு காலத்துல உங்களை மாதிரி இந்த ஊசி மூலமா ஹாப்பினஸ் அடையிற ஷார்ட்கட்டை ட்ரை பண்ணிருக்கேன். லைஃபே நாசம் ஆயிடுச்சு. 4-5 வருஷத்துக்கு இந்த தலைக்குள்ள ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியோட சைரன் தான் அடிச்சுட்டு இருந்தது. ஒரு ஸ்டைலுக்கு தான். ஆனா என்னாச்சு, இதே டார்மெட்ரி, இதே கூரைக்கீழ என்னாச்சுன்னு தெரியுமா? டிப்ரெஷன், ஹிஸ்டீரியா, அப்புறம் சூசைட் அட்டம். அப்பாவோட இடத்துல அண்ணன் ஒருத்தர் இருந்ததுனால எப்படியோ லைஃபுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் கிடைச்சது. லிசன், மேனேஜ்மெண்டோட இந்த டிஸ்மிஸல் ஆர்டரை தான் நான் கையை காலை பிடிச்சி எப்படியோ சஸ்பென்ஷனாக மாற்றிருக்கேன். ட்ரஸ்ட் மீ கைஸ், யூ வில் ஹாவ் டு குவிட் திஸ் ஹேபிட். அஸ்வின், நீ ஒரு பாக்ஸர் தானே, லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் ஃபைட் பண்ணுற பர்சிவரன்ஸ் உனக்குள்ளே இருக்கணும்ல. வி வில் ஃபைட் திஸ் அவுட். இந்த கேமை நம்ம ஒன்றா ஜெயிக்கலாம். இனிமே இங்கிருந்து எந்த பிரயோஜனம் இல்லை. பேக்கை பேக் பண்ணுங்க, வாங்க போகலாம். உங்க கார்டியன்ஸ் கிட்ட நான் சொல்லியிருக்கிறது இது ஒரு ஸ்பெஷல் ஸ்டடி டூர்னு. ஸ்டடி டூர்? ஆனா நம்ம போக போற இடம் அது ஒரு சர்ப்ரைஸ். சுமித்ரா ஆண்டி, பாத்தியா யார் வராங்கன்னு? ஏய், இதுதான் நீ சொன்ன சர்ப்ரைஸா? என்ன? ஆமாமா. சோலமன் சூசன் ஆண்டி, அடுத்த ஒரு வாரம் நம்ம இங்க தான். வெல்கம் டு आवर ஃபேமிலி. ஒரு பெரிய பிரச்சனை அமெரிக்காலே இம்போர்ட் பண்ணிட்டு வந்து குண்ட. வெல்கம் வெல்கம், வாங்க வாங்க. ஹாய் ஆண்டி. இது வாங்க. ஒரு நல்ல வீடு. ஆனா annual day celebration நான் இங்க ஏன் மாத்தறேனா, ஓபன் ஸ்டேஜ், ஃபுட் ஃப்ரீ, அகாமடேஷன் ஃப்ரீ. அகாமடேஷன் ஃப்ரீ. நீங்க எல்லாம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரதுக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா பாறா. நாடகம் டான்ஸ் எல்லாம் ஓகே, ஆனா எல்லாத்துலயும் என்னோட கண்ணு ஐயாவோட கண்ணு இருக்கும். ஆம்பளைங்க அதோ அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கணும், பொண்ணுங்க இங்க தங்கினா போதும். ஓகே, டின்னர் முடிஞ்ச உடனே நான் நாயை அவுத்து விட்டுருவேன். ஜாக்கிரதா. உண்மையிலதான் எனக்கு டவுட்டே. போறாம. அப்புறம் சூசன் ஆண்டி சம குக்கு புக்கல எழுதிருக்காங்க. நிறைய பேர் இருக்கோம்ல, நாங்களும் ஹெல்ப் பண்றோம். சம ஸ்பீடு. ஓ, என்ன ஸ்பீடுடா, எத்தனை பேருக்கு சமைச்சு போட்டிருக்கேன். வாங்க பாத்தியா, ஐயாக்காக சமைச்சது இன்னும் பரிமாறலையா? இன்னைக்கு நைட்டு யாரையும் தூங்கோட மாட்டாரு தம்பிங்களா. அவரு தான் இந்த வீட்டை உருவாக்குனவர். ஆள் இப்பவும் லைவா இருக்காரு. நல்ல கவனமா பாருங்க, எல்லாமே அவர் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. என்ன உங்க யூத் பசங்களுக்கு செட் ஆச்சா? அமோகமா இருக்கு. துணியும் போட மாட்டான், தலையும் தோட்ட மாட்டான். என்ன பிள்ளையோ இவன். Wait a minute.
ஸ்டார் இந்த பொசிஷன்ல இருக்கும். கொடு தெய்வீகமே என்னை என்னுள் என்றும் கொஞ்சம் யாழினியாள். So cute, right? I know. Cute like us. Hey, come. Let's have fun. Hey, Angel. என்ன பண்ணிட்டு இருக்க? Watch me leave. விடுவா. Monty, don't do this again. நேத்தவருக்கு அது மறுபடியும் நடந்துருச்சு. சின்ன விட்ரோவல் சிம்டம்ஸ். நான் அதை பற்றி எல்லார்ட்டையும் பேசியிருக்கேன். இனிமே நாங்கள் யாருமே அதை யூஸ் பண்ண மாட்டோம்னு ப்ராமிஸ் பண்ணுறோம். நான் உன் வார்த்தையை நம்புகிறேன். பட் அஸ்வின், ஒன் திங், உனக்காக ப்ளீஸ் டோன்ட் பிரேக் மை ட்ரஸ்ட். பொறுமையா தூரும் மழையே பூபாடம் இசைக்கும் மழகே. Welcome to the magical world of Sir William Shakespeare's The Tempest. Ashwin, can you do me a favor, please? I badly need that magic tool, Ashwin. No, I can't help you out. Namada use panamatan joy sir ke promise panirkom la. No, Ashwin, please. Okay, great. Yeah, I have something better. Okay. Close your eyes. Breathe. Oh my god. Acha, this is your practice. Neenga nenaikira mari onnulla. She wanted that thing, man. Nee kudutiya? Forget it. Monty, kalamba. Acha, verupetada. Monty, no. Hey, babe, take it. Angel! Angel! Angel!
பசங்களை Going get ready. Mary teacher. Hey, Hey, நினைக்கிறேன் கர்ப்பம் சார் ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வா. ஃபாதர் உண்டார். ஃபாதர், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவன் எங்கேயோ போய் எவங்கிட்டயோ ஏமாந்து ஏதோ ஆயிருக்கு ஃபாதர். அந்த அஸ்வினியும் பசங்களையும் கூட கூட்டு போய் கெடுத்தது நீயும் தானே. இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும்போது அதை நம்மள மாதிரி வாத்தியாருங்க மன்னிச்சு விட்டுறக்கூடாது ஜாய். என்ன இருந்தாலும் நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஸ்கூலுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்கீங்க. If something happens to that child, உங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்டா. I'll make sure you go to the management. So, தள்ளுங்க. என்னாச்சு? Oh, my God. Damn, man. What happened? Joy sir, when the show comes to Ponara, உங்ககிட்ட நான் காலை பிடிச்சு சொன்னல அவளால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. Gentle wind to blow with your uproars. They free my ship sail. Without applause, my plan to please you has failed. I don't have instincts to say. I don't know what they say. Unless I believe my prayer, which wings over the God himself. Now how... Monty, check if someone's watching. Nobody is watching us. Just give me all the help I need. No, she won't see us. This is between us. Indulge me. Forgive me. And set free. Thank you.
என்கிட்டனா இப்ப பேசுறது அஸ்வினுடைய கார்டியன் சிஸ்டர்ங்கிறதுனால மட்டும் இல்லை. நீங்க ஒரு கமிட்டடான ரைட்டர் மீடியா பர்சன் தானே. இந்த இன்ஸ்டிடியூஷன் ஒரு பெரிய ட்ராஜடியுடைய ஷாக்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும்போது தான் இந்த பிரச்சனை எங்க பார்வைக்கு வந்தது. பாதிக்கப்பட்ட பொண்ணோட பிளட் சாம்பிள் இருந்து எடுத்த மெத்தான்பிட்டாமின்ங்கிற ட்ரக் ஒரு எக்ஸ்டர்னல் ஹெல்ப் இல்லாம அவளுக்கு கிடைக்காது. யார் இதை ப்ரொவைட் பண்ணாங்கன்னு நாங்கள் கேட்ட கேள்விக்கு அவ மௌனம் கலைஞ்சது ஒரே ஒரு பேர்ல தான், அஸ்வின். இந்த சூழ்நிலையில எங்களால சரியான முடிவு எடுக்காம இருக்க முடியாது. சாரி டு சே, அஸ்வின் தொடர்ந்து எங்க ஸ்கூல்ல படிக்க முடியாதுங்கிறது தான் எங்களுடைய கவுன்சிலோட தீர்மானம். ஹானரபிள் அகாடமி கவுன்சில் கிட்ட ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கவா, வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட். ஆனா இந்த டிஸ்மிஸல்ங்கிறது அஸ்வின்க்கு ஒரு சின்ன பனிஷ்மெண்ட்டா தெரியலையா? அவன் நிஜமாவே இதை செஞ்சிருந்தானா இதை நீங்க போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். அப்பதான் இன்னும் இதுல எத்தனை பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஆனா அப்படி பண்ணா இது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், மீடியாவுக்கும் இன்ஸ்டிடியூஷனோட குட்வில் அது பாதிக்கும். அதை விட பெட்டர் ஒரு ஸ்டூடெண்டோட டிஸ்மிஸல். நைஸ். இப்போதான் ஒரு கார்டியனா என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆரம்பிக்குது. அஸ்வினும் நானும் பேரண்ட்ஸ் இல்லாமல் சைல்ட்ஹுட் ஃபேஸ் பண்ணவங்க. க்ரோயிங் அப் வாஸ் நாட் ஈஸி. ஒவ்வொரு குழந்தைங்களையும் கரெக்ட் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க வீட்டில் தான் ஆரம்பிக்கும். ஒரு நாள் அவன் உங்கள் முன்னாடி ஒரு நல்ல சிட்டிசனாக வந்து நிற்பான். அதுதான் என்னோட கடமை ஃபாதர். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது தான் உன்னோட ரியல் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. போலாம். இந்த இயர் இவன் இங்கேயே கம்ப்ளீட் பண்ணட்டும். நீங்கள் தான் இங்கே இருக்கீங்கல்ல, அதனால அவனுக்கு நான் வேற இடம் எதுவும் தேடல. பின்ன எதுக்காக ஃப்ரெண்ட்ஸ்? நீ திரும்பி போகும்போது இவனையும் பாம்பே கூட்டு போவேன் தான் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ என்னடானா பசங்களுக்கு மேட்ச் கற்றுக் கொடுக்க ஒரு அசிஸ்டன்ட் ஆயிட்டான். நிறைய யோசிச்சு தான் நான் இந்த டிசிஷன் எடுத்தேன். ஜோசப் சார், இனிமேல் நீங்கள் தான் இவனோட லோக்கல் கார்டியன். இது எங்கள் ரெண்டு பேருக்கும் உரிமை இருக்கிற அக்கௌண்ட். இந்த அஸ்வின், நீ இந்த சிட்டியில் இருந்து உன் லைஃப்பில் ஒரு புது சாப்டரை ஸ்டார்ட் பண்ண போகிற. இது ஒரு புது ஆரம்பம் தான். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். நம்ம ஸ்கூல் கேட் முன்னாடி வந்து நிக்கிறது யாரும் பாத்தியா? மச்சான், அவன் வந்துட்டா, நாங்க எல்லாம் இங்கதான் இருக்கோம். இவனுக்கு என்ன நக்கல் இருந்தா நம்ம ஸ்கூல் பஸ் வச்சுட்டு என்ன தில்ல வந்திருக்கிறான் பாத்தியா? இவனை இங்கே வச்சு இருக்கிறான்டா. கேட்கலாமா? இருமச்சி ஐயப்பண்ண என்ன சொல்றான்? அடிப்பட்ட இடத்துல மண்ணும் கிளாஸ் பீஸும் நிறைய இருக்கு.
இது எப்படிப்பட்ட ஆக்சிடெண்டாக இருந்தாலும் கடவுள் தான் உன்னை காப்பாத்திருக்காருன்னு நினச்சிக்கோ. இன்ஜெக்ஷனுக்கு மருந்து வாங்கினீங்களா? இந்தாங்க மாமி. ஆலன், ஊசி போட்டுமா? உனக்கு இன்ஜெக்ஷன் நான் தரேன். ஒவ்வொரு துளி ரத்தம் சாட்சி, ஒவ்வொரு துளி ரத்தம் சாட்சி. இந்த ஜோசப் சார், நான் இனிமே அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நான் அங்கே போனால் அவங்க என்னை கொன்னுடுவானுங்க. நான் ஹெட் மாஸ்டர் கிட்ட பேசுகிறேன். இன்னொரு வயலன்ஸ் நீ ஃபேஸ் பண்ண வேண்டி வராது. சார், என்ன வச்சு ஏன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க? ஆஃப் ஆல் த பிளேசஸ், வாய் த ஸ்கூல்? அஸ்வின், நீ இங்கே சர்வை பண்ணிட்டேன்னா உலகத்தில் வேற எங்கே வேணால் சர்வை பண்ணலாம். இங்கேருந்து நீ தப்பிச்சு போக பார்த்தா உன் பிரச்சனைகள்ல இருந்து நீ என்னைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அஸ்வினி சார், ஏ மாண்டி, நீ என்ன இங்க? ஐம் லிவிங் திஸ் டவுன் ஃபார் எவர். ஆனால் நான் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். அன்னைக்கு நைட்டு ஏஞ்சலுக்கு நடந்ததுக்கு காரணம் நான் தான். நான் அவளே சொன்னால இல்லை நீங்களாம் சேர்ந்து பலவந்தப்படுத்தி அவளை சொல்ல வச்சிங்களா? டெல் மீ யுவர் ஆஸ்கல். அவ எங்க? அவன மீட்ட மச்சா, அது ஒரு நாளும் நடக்காது. பிரச்சனைகள்லாம் அன்னைக்கு நைட்டே முடிஞ்சிருச்சு. நீ அவளை பார்த்தா அது இன்னொரு இஷ்யூவுக்கு போ. அதனால நீ அவளை பார்க்காம இருக்கிறது தான் நம்ம ஃபியூச்சருக்கு நல்லது. நீ தானே அனைக்கு நைட் அதை அவளுக்கு கொடுத்த? யாரா அதை அவளுக்கு முதல்ல கொடுத்தது? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு. நீ தானே? அது இல்லாமல் வாழ்க்கையே இல்லைன்னு அவளை நினைக்க வச்சது யாரு? நீ இப்போ உத்தம மாதிரி வந்து பேசுற. போடா அஸ்வின். அன்னைக்கு நைட்டு நம்ம ஜாயை எடுக்கிறதுக்கு காரணம் நான் தான். விடுங்க, பரவாயில்ல. ஐ லாஸ்ட் மை டெம்பர். அவங்ககிட்ட என்னெல்லாம் சொன்னேன்னு எனக்கே தெரியல. அந்த விஷயத்தை பற்றியெல்லாம் நம்ம நாளைக்கு யோசிக்கலாம். இப்போதைக்கு இன்னோட ஈவினிங் அந்த ஸ்டேஜ், அதை பற்றி மட்டும் யோசிங்க. ஐ டோ வாண்ட் டு டு திஸ் ப்ளே. ஜாய், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? எவ்வளோ நாள் இதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணோம். அங்கே ட்ரெஸ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்க குழந்தைங்க, அவங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது. சொல்யூஷன் இருக்கிற பிரச்சனை தானே இது. அதை சொல்லிட்டு ஒரு மேடன் ப்ரொடக்ஷனை கேன்சல் பண்ணுறதுனா தட்ஸ் ஸோ க்ரியல். அவன் என்கிட்ட அதை சொல்லும்போது நிஜமாக அது உண்மை நினச்சேன். உனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், அதனால சொல்ற. தட் பாய் ஹஸ் டன் திஸ் பிஃபோர் அண்ட் அவன் அந்த ஹேபிட் எனக்கு குவிட் பண்ணல. இஸ்ன்ட் தட் தி ட்ரூத்? அனி, யூ டோன்ட் நோ ஹிம். எனக்கு அவனை நல்லா தெரியும். இந்த உலகத்துல யாரும் அவனை நம்பலனாலும் நான் அவன் கூட இருப்பேன். பிகாஸ் ஐ நோ தி ஃபீலிங் ஆஃப் பீயிங் ப்ரோக்கன் இன்சைட். அதெல்லாம் விடு, நாடகம் நடக்கட்டும். ஜோ அன்னைக்கு பிளே முடிச்சுட்டு திரும்பி வந்திருந்தாருன்னா மேனேஜ்மெண்ட் ஒரு தப்பான டிசிஷன் எடுத்திருக்க மாட்டாங்க. ஏஞ்சல் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா. ஆனால் யாருமே அவகிட்ட உண்மையை சொல்றதுக்கான ஒரு சாய்ஸ் கொடுக்கவே இல்லை. நான் கிளம்புறேன் மிஸ். அஸ்வின், அன்னைக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட்னு தான் நான் இப்போ வரைக்கும் நம்பிட்டு இருக்கேன்.
ஆனால் அது உண்மை இல்லைன்னு நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும். ஜோ முடிக்காமல் போன எல்லாம் இதில் இருக்கு. அவரோட கவிதை, ஓவியங்கள், மியூசிக் எல்லாமே. நீ அவரோட ட்ரீமில் ஒரு பெரிய பங்கு. அது என்னைக்காவது உன்னால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சா இந்த பூமிக்கு நமக்கு நடுவில் நம்ம ஜாய்ஸர் திரும்ப வர வாய்ப்பு இருக்கு. மழையோடு சேர்ந்த நான் நின்றேன். உன் பேரை சஜஸ்ட் பண்ணதும் ஃபாதர் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணதும் நம்ம ஜாய் சார் நீதானா? அதான் நான் இங்கெல்லாம் கத்தி கூச்சல் போட்டுட்டு இருக்கு. நான் உங்களை கால் பண்ணியிருந்தேன், ஆனால் யாரும் எடுக்கல. இனிமே கூப்பிட யார் இருக்க? கட் பண்ணியாச்சு ஒரு ஃபோனு. நீ வா அந்த பக்கம், எங்கள் ஃபேமிலி மீட்டிங் நடக்குது. அந்த பேக் எங்கே வச்சிரு, இவனுங்க பார்த்துப்பானுங்க. அது யாருன்னு தெரியுமா? அறிவிக்கும் பைத்தியத்துக்கும் நடுவில் கடவுள் ஒரு கோடை கிழிச்சாரு. அதுதான் இந்த அவதாரம், ஜான், மிஸ்டர் ஜான் அப்ரஹாம். சென்ட் தாமஸ் வந்தது இப்படி ஒரு ராத்திரியில தான். அன்னைக்கு இந்த இடம் அக்ரகரமாய் இருந்தது. தாத்தாவுக்கும் தாத்தாவுக்கும் முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்தா ஐயங்கார் தாத்தா. அன்னைக்கு இங்க சாப்பிட்டு முடிச்சு வெத்தலை பாக்கெல்லாம் எடுத்து வச்சு போட்டுக்கிட்டு ரிலாக்ஸா இருக்கும்போதுதான் ஹீப்ருல ஒரு ஹாய் ஐயர் தாத்தா சமஸ்கிருதத்துல பதில் சொன்னாரு. வந்த தாமஸ்
பட்டினி கிடக்கிற ஒரு ஏழை இல்ல அப்படிங்கிறது நம்ம தாத்தாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அன்னைக்கு இதோ வடக்குல இருக்க பில்டிங் இந்த நாட்டிலே ஒரு பெரிய நூலகமா இருந்துச்சு, லைப்ரரி. ஒரு நைட் முழுக்க அவங்க பேசி சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தரோட கதையை தெரிஞ்சுக்கிட்டு மெல்ல மெல்ல விடிய ஆரம்பிச்சதும் தாமஸ் கிளம்பி போயிட்டார். ஆனா அவர் சொன்ன எதுவும் நம்ம தாத்தா மனசை விட்டு போகல. கிறிஸ்டியன் ஆகலான்னு முடிவெடுத்த அவரு என்ன பண்ணாரு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. நூலகத்தில் இருக்கிற எல்லா ஓலைச்சுவடுகளையும் எடுத்து இந்த மாதிரி எரிச்சிட்டார். இறந்தவங்களும் மனசை விட்டு ஆகலன்னா அவங்கள ஞாபகப்படுத்துற எல்லாத்தையும் கொளுத்திடணும். இதோ இப்படி நமக்கு நம்மளோட ஜாயோட நினைவுகளையும் இப்படி லிபரேட் பண்ணிடலாம். நம்ம ஜாயோட ஸ்டூடெண்ட் அஸ்வின் இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்காரு. This moment to rise. Blackbird singing in the death of night. 1968. Beatles. Joy's favorite song. John Lennon and McCartney. அவங்க இவனுக்காக எழுதின மாதிரி இருக்கு. இந்த மண்ணோட போனவங்களுக்கு மெழுகுவத்தையும் பூவும் எதுக்காக நீ யோசிச்சிருக்கியா? இனிமே இவங்களுக்கு இதெல்லாம் அவசியம் இல்லை. இதெல்லாம் நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தான். நம்ம வாழ்க்கையில் வண்ணங்களும் வெளிச்சமும் பாக்கி இருக்குன்னு சொல்றதுக்காக. நான் ஜாய் சார் கொடுத்த வாக்கு என்னால் அதை காப்பாற்ற முடியல. எல்லா கரெக்ஷனும் தொடங்குறது ஏய் இங்க பாரு நமக்குள்ள இருந்து தான். ஜாய்க்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைச்சது. போன லைஃபை திரும்ப வாழ. ஆனால் அவன் வாழறதுக்குள்ள போக வேண்டியதாயிடுச்சு. இப்போ வாழ்க்கையில் ஓம் முன்னாடி ஒரு செகண்ட் சான்ஸ் இருக்கு. நான் இனிமே அங்கே போக போறதில்லை. இந்த உலகமே உன்னை நேசிக்கணும்னு அடம் பிடிக்காத. நம்ம எறும்புகள் கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கணும். எவ்வளோ காற்று மழையா இருந்தாலும் அதுங்க கையை கோத்துக்கிட்டு ஒன்னா இருக்கும். அதுக்கு அதுங்க செய்கிற டெக்னிக் வெரி சிம்பிள். தம் பக்கத்தில் இருக்கிற எறும்போடு அது சேர்ந்துருக்கும். கையை விடாமல் தலையை சேர்த்து வச்சு. நீ உன் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தனை கன்வின்ஸ் பண்ணு. அவன் கூட எல்லாத்துக்கும் நீ இருப்பன்றதை நம்ப வச்சா உன்னை சுற்றி ஒரு புது உலகம் உருவாகும். ஜாய் தேடி பிடிச்சது உன் கையை தான். அவன் கை மாஞ்சு போன இடத்துல இந்த கை இருக்கும். தைரியமா போ, மனசை தளர விடாத. Thank you.
நில்றாங்க உன்னதான். ஏய் எங்க போனாலும் விடக்கூடாது. வந்தேறிய அங்க முட்டி போடடா. நீ ஏன்டா முட்டி போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க? அந்த பீரியட் தான் முடிஞ்சிச்சுல, கிளாஸுக்கு போலாம்ல. இவன் யாருன்னு அடையாளம் தெரியலையா, இல்ல உங்களுக்கு கண்ணுதான் தெரியலையா? இவன் இந்த ஸ்கூல்ல சேர்றதுக்கே யோகிதை இல்லாதவன், இவனை கிளாஸ்க்குள்ள போக சொல்றீங்க? ஏய் நம்ம வாதியார் அப்படிலாம் இல்லடா. ஒருவேளை இவனுக்கு சப்போர்ட் பண்ணா இவருக்கு பதில் வேற யாரு கிளாஸ் எடுக்க வருவா? இல்ல சார், தலையெழுத்து நான் விடலாம் அந்த கிளாஸுக்கு. கவலைப்படாத, நீ நல்லா வருவ. நேரு ஸ்டேடியத்துல ஆட போறாக்கி உன்னை இறந்து கையில தூக்கி எடாக்கி நான் தடிக்கிட்டு அந்த பேட் என்ன கிரிக்கெட்டு. என்னடா இவன் இன்னும் போலியா? எவ்வளவு தைரியம். அது ஏன் இடம் மச்சோ? சின்ன மனோபாலா, ஏன் இடம் லாக்அப்ல என்ன வச்சு அடிக்கும் போது நான் அனுபவிச்ச அதே நிசப்தத்தை நான் இன்னைக்கு இங்க பாக்குறேன். ஸ்டாண்ட் அப், சிட் டவுன், ஸ்டாண்ட் அப், சிட் டவுன், வெரி குட். அந்த நியூ அட்மிஷன் பையனை இனிமே டார்ச்சர் பண்ணாதீங்க. அவனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டீங்கல. அவங்க சிஸ்டர் நம்ம கட்சியில பெரிய போஸ்டிங்ல இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அங்க நார்த்ல தேவையில்லாம என்ன மாட்டி விட்டுறாதீங்க, கூட வச்சுக்கோங்க. பெரிய அரிச்சந்திர பரம்பரை, நீ எல்லாம் படிச்சு என்ன கிழிக்க போறன்னு தெரியல. வேற யாரா இருக்கா? வேற யாரும் உனக்கு என்னதான்டா வேணும்? ஒரு சான்ஸ், ஒரே ஒரு தடவை செஞ்ச தப்ப கரெக்ட் பண்ண ஒரே ஒரு சான்ஸ். இங்க பாரு, உங்களுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் நான் பண்ண தப்புக்கு நீங்க இன்னும் எவ்வளவு அடிச்சாலும் எனக்கு வலிக்க போறது இல்ல. ஆனா இங்க இருக்கிற குழந்தைங்க கூட என்ன குற்றவாளியா பாக்குறாங்க, அதை நான் மாத்தணும். நீ என் கூட இருந்தா மட்டும்தான் என்னால அதை செய்ய முடியும். பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. டே இங்க நான் ஒரு ஆள் மட்டும் நினைச்சா எதுவுமே நடக்காதுடா. நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னா அது ஐயப்பனால மட்டும்தான்டா முடியும். ஆனா ஐயப்பங்கிட்ட உன்னை பத்தி பேசுறதுக்கான தைரியம் இந்த உலகத்துல ஒரு ஆளுக்கு மட்டும்தான்டா இருக்கு. ஹே
சூரா, இங்க தான் உட்காந்துருக்கியா? அடுத்தது உன் காட்சி தான், அங்க வந்துரு. அண்ணா, நீங்க போய் கமிட்டிக்காரங்கிட்ட காசு வாங்க, நான் கரெக்ட் டைமுக்கு வந்துடுறேன். சரி. டேய், உங்ககிட்ட 1000 தடவை சொல்லியிருக்கேன், இவனோட விஷயத்த பத்தி பேச என்கிட்ட வராதேன்னு. ஐயப்பனுக்கு மட்டும் தெரிஞ்சது, அச்சு மூஞ்சி இஞ்செல்லாம் குழப்பிடுவாரு. நாங்க கிளம்புறோம். கிளைமேக்ஸ் முன்னாடி வா. என்ன பார்வதி, பின்னாடி இருந்த பசங்க சரியில்லைண்ணா. இவ அந்த கூட்டத்துல இருக்கிற ஒருத்தனுக்கு கண்ணத்துல செம்மைய ஒரு அரவிட்ட. அந்த பலூன் உடைஞ்சதுடி. சரியா போறீங்க பசங்க. அஞ்சலி, பிரபா, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? சும்மா போட்டு கொடுத்துட்டீங்க. இங்க மொன வரைக்கும் கொஞ்சம் கொண்டு போய் விடுறீங்களாண்ணா? ப்ளீஸ், நான் யோசிக்காம வாங்கண்ணா. சரி வாங்க. தேங்க்யூ அண்ணா. இங்க ஒரு வாசனை வருது பாத்தியா, இங்கதான் நிறைய பாம்புங்க. என்ன பண்றீங்க? என் கண் முன்னாடி வச்சு அவனுங்க அவளை ஏதாவது பண்ணியிருந்தா அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருந்து என்னடா லாபம்? அஜித், நான் பேசினதெல்லாம் கேட்டு நீங்க திரும்ப போயிருந்தீங்கன்னா பார்வதி, திவ்யா, அஞ்சலி யாரும் வீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் நான் எப்படி உங்களுக்கு சொல்ற? நான் என்னடா செய்யணும்? கிரி, அது யாரும் பாத்தியா? டேய், யார கேட்டு தண்ணி குடிக்கிற? யார கேட்ட? ஏய், போடா போடா, யார கேட்டு தண்ணி குடிச்ச? ஏய் கிரி, அவன் இந்த கையெடு. ஆஹா, ஓஹோ, உன்னை தீக்கிட்டானா இவன்? சிச்சி, டே மச்சி, கொஞ்சம் நவுறு, இவன் ஒரு போட்டோ எடுத்து அனுப்பி வைக்கிறேன். மாலை போட யூஸா இருக்கும். என்ன அசுரா, சாயந்தரமா பேக்கரி கூட்டு போய் சமோசா வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரா? நீ வேடா, தமிழ் டாக்கீஸ்ல உனக்கு தெலுங்கு படம் பார்க்கணும்னு ஆசைப்படா. நீங்க ரெண்டு பேரும் கிளாஸுக்கு போகடா. கைய வச்சு அந்த கையும் உடம்புல இருக்காது. என்னடா என்னடா பிரச்சனை? என்னடா உங்களுக்கு என்னடா பிரச்சனை? அவனுக்கு பைத்தியம்டா. தலைவா, பேலன்ஸ் ரைடு போயிடுச்சு, இருந்தாலும் ரெடி பண்ணிடலாம். இவரே நம்மளுக்கு தெரிஞ்ச பாட்டி, அதனால ரெடி பண்ணி குத்தாவணும். இதெல்லாம் காயலங்கடையில போட்டாலே வாங்க மாட்டேன்டா. நம்ம சூரா இருக்கானே, அந்த கான்வென்ட் பையனை எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு இருக்கான், தெரியுமா? உண்மையாவா? என்ன பொய்யா சொல்றேன், அவன் மேல சத்தியம். ஆட்டுத்தொட்டி சூரன், அவன் ஒரு மடையண்டா. அந்த திருட்டு ரஸ்கல் ஏதாவது சொல்லி மயக்க இருப்பான், ஆனா ஏன் கிட்ட அவன் டால் எல்லாம் வேகாதுப்பா. டே, கூட்டாளின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இங்க வந்திருக்கான், உனக்கு இவனை தெரியுமா? தெரியும் நைனா, நல்லா தெரியும். ஓன் கூட்டாளிங்கன்னு இங்க சுத்திக்கிட்டு இருக்கிறவனங்களை விட இவன் நல்லவனா தான் இருக்கான். இது பாத்தியா, அட்வான்ஸ் பஸ் என்ஜினியர் இறக்கி வேலை செய்யறதுக்கான பணம். சேகரே, என்ன சேலத்துல இருக்கிற வணங்காம்புடி அண்ணன் கிட்ட இருந்து ஒரு பாடி வரவை. சரி, பாக்கி பணம் வர வர செய்யலாம். நைனா அவன்கிட்ட காசு வாங்கினா அப்புறம் நான் இந்த கேரேஜ்ல இருக்க மாட்டேன். அதையும் அவன் சொன்னான்.
நாவும் அப்புங்கிறதுனால ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். ஒரு மெக்கானிக் கத்துக்க வேண்டியது வண்டி எப்படி சரி பண்றோங்கிறது இல்ல, வேலை எப்படி பிடிக்கணும்னு தான். இந்த பையனோட எண்ணம் ஒரு நல்ல விஷயத்துக்காக. இவனுக்கு மாதிரி ஓசிட்டி குடிச்சிட்டு வெட்டி கதை பேசுறதுக்கு இல்ல. நீ போனா என் சிஷியன்களை வச்சு வேலையை முடிப்பேன். அந்த பஸ் ரோட்ல ஓடவும் செய்யும். ஓடட்டும் போடா. இருக்கு பய. ஏய் கொய்யால, அந்த காசை நீ மறந்துரு, வாட. சையதத்தும் நீ போனதுக்கு அப்புறம் எதுவும் ஓகே இல்லடா. குரூப்பிசம், பாலிடிக்ஸ், நம்ம அந்த பழைய அதை விட உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஏஞ்சல் இருக்கல்ல, அவ இப்ப ஜார்ஜோட டிராப்ல இருக்கா. Hey George. Wow. Super. Let's go. Come on. Let's go. Bye-bye. பாரு ஒண்ணா போறாங்கல்ல. Bye. Hey,
this is George's new bike. Really nice, no? புகாரில் இந்த மட்டன் பிரியாணியும் ஐமேக்ஸ்ல சினிமாவும் ஆஷ் புஷ்லின் சட்டையும் வாங்கி கொடுத்து நம்ம பசங்களெல்லாம் நீ உஷார் பண்ணுன்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் ரொம்ப பழைய மெத்தட் இருக்கண்ணா. இது வரைக்கும் நான் மேல கை வைக்காது நந்தா சாருக்கு நான் வாக்கு கொடுத்ததுனால. அப்பதான் நீ உங்க அப்பாவுக்கு காசு கொடுத்து இவனை வெளியில அமைச்ச விஷயம் எனக்கு தெரிஞ்சது. இனி ஏதாவது நான் கொடுத்த வாக்கை திருப்பி எடுத்துக்குவேன். ஒரு நிமிஷம், come on, who is next? Everybody, come on, get in. Congrats, George. நான் புது பைக்கா? எந்த ஷோரூம்ல வாங்கின? இந்த போய் எடுத்துக்கோ. டேய் அடிங்க. ஏய், இந்த யூனிஃபார்ம் போட்ட எங்கல்ல ஒருத்தவன், இவன் எவ்வளவு கேப் மாதிரி இருந்தாலும் சரியும், மேல கை வச்சா காலி ஆயிடுவீங்க. நெஞ்சில் இருக்க மஞ்சா சொத்து ஏத்துருவேன். நீ போயப்பா, சப்பா பசங்கிட்ட பேசு பண்ணினே. பல வண்ணம் பலவானம் பல காட்சி பல மாட்சி, அதனோடே என் பயணம் அசைத்தாயேயா அல்லாம். காற்றோடும் மலையோடும் கரை தீண்டும் மலையோடும் காரேந்தும் மழையோடும் இசையாகும் உன்னாமம். நீ பெரியோன் நீ வலியோன், நீ உடையோன் நீ உரியோன், நீ மறையோன் நீ நிறையோன், நீ மிகையோன். நீ பெரியோன் நீ வலியோன், நீ உடையோன் நீ உரியோன், நீ மறையோன் நீ நிறையோன், நீ மிகையோன். நீ பெரியோன் நீ வலியோன், நீ உடையோன் நீ உரியோன், நீ மறையோன் நீ நிறையோன், நீ மிகையோன். வாங்கடா. ஆ, இந்த யூத் ஃபெஸ்டிவல்ல உனக்கு பரிசு கொடுக்காத பாகவதர் நான் பார்க்கணும். வீடு எனக்கு தெரியும். கச்சேரியெல்லாம் நல்லா தான் இருக்கு. நம்ம ஸ்கூல் கம்ப்யூட்டர் பிளாக்கை ஓபன் பண்ண வரது யாரு தெரியுமா? சூப்பர் ஸ்டாரா? என்னடா மதிப்புக்குரிய கல்வித்துறை அமைச்சர் காஞ்சிபுரம் நரேந்திரன். என்னது அந்தாளா? எனக்கு எப்படி தெரியாம போச்சு? விடமாட்டேன் ஸ்கூல்ல அவன் காலை வைக்க, விடமாட்டேன். ஒரு கீஞ்சி புறம். காஞ்சிபுரம் நரேந்திரன், காஞ்சிபுரம் நரேந்திரன், காஞ்சிபுரம் நரேந்திரன், காஞ்சிபுரம் நரேந்திரன். சார் சார், வணக்கம் வணக்கம். வெல்கம் சார். மேடம் சார் வணக்கம். வெல்கம் சார், ப்ளீஸ். வாங்க. பரட்ட எல்லாம் ஓகே இல்ல? ஓகே. பெரியவர்களே, நாளைய எதிர்பார்ப்புக்குரிய என் அன்பு சகோதரர்களே, நான் இங்கே. என்னடா யார் ராப் பண்ணது? நரேந்திரன் சார், நம்ம பசங்க சுமாரா, ஏதோ நடக்க போதுரா. வேடிக்கை மட்டும் பாரு. இத்தனை நாள் நீங்க பேசுறத நாங்க கேட்டோம்ல, இப்ப நாங்க சொல்றத முழுசா கேட்டுட்டு மதிப்புக்குரிய மந்திரி நீங்க பேசலாம். ஐயப்பா, என்னது நிறுத்து? லட்சங்கள் செலவு பண்ணி நீங்க கொண்டு வர இந்த திட்டத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஒழுகிற கூரையும் கால் இல்லாத பெஞ்சோ பட்டினியா இருக்கிற பசங்களும். ஆனா அதை விட பசியோட நிதியை சாப்பிடுறவங்களும் கொஞ்சம் பேர் இங்க இருக்காங்க. புது புது திட்டங்களை நிறைவேற்றுறேன் இந்த ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி நிறைவேற்றின திட்டங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த ஸ்கூல் கேம்பஸ் கொஞ்சம் நந்து பாருங்க சார். வளர்ச்சின்னு எதை சொல்றீங்க நீங்க? ஆணி வேறையே புடுங்கி பாக்குற வளர்ச்சி தான் இருக்கு. இந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்கா இல்ல மியூசிக் பேண்டாவது இருக்கா? 10 கிலோமீட்டர் தாண்டி ஓடுற ஒரு பஸ் கூட இல்ல. இங்க மேக்கூரை இல்லாத ஒரு ஓபன் டாய்லெட் சார் இங்க ஸ்கூலு. நம்ம ஸ்கூலோட ஜன்னல் ஏணி இங்க கொண்டு வந்து வர வண்டிகளோட பார்சலை வித்து கீழே காலையில இருக்கிற பசங்க சாராயம் குடிக்கும் போது நாங்க சயின்ஸ் கிளப் பசங்க தான் சார் தட்டி கேட்க போவோம். எங்களுக்கு இருக்கிற கெட்ட பேரு சொல்லி கேட்கலன்னா அடிக்கிறோம் தான். அம்மா மேல சத்தியமா அடிப்போம். அது இங்க நடக்கிற பகல் கொள்ளைய பார்த்துதான்.
அவங்க அவங்க வீட்டுல சட்னில உப்பு கம்மியானாலோ பொண்டாட்டிங்க கோபமா பேசுறாலோ அந்த கோபத்தை இங்க இருக்க பசங்க கண்ணத்துல அரைஞ்சு தீத்துக்குவாங்க. எங்களை பார்த்தது வாத்தியாருங்க வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும்னு நாங்க கேட்கல. எதிரிங்களா பாக்காம இருக்கலாம்ல. இங்க வட்டிக்கு விடுறது, சீட்டு பிடிக்கிறது, சைடு பிசினஸ் எல்லா வேலையும் போக நேரம் கிடைச்சா சம்பிரதாயத்துக்குன்னு ஒரு கிளாஸ் நடத்துவாங்க. இங்க இருக்கிற எல்லாருமே பிரைவேட்ல டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வேணாமா? நாங்க ஒரு வேலை அட்ஜஸ்ட் பண்ணி போனா கூட பிரச்சனைகள் ஒரு காலத்தில் தீரப்போறது இல்ல. உலகத்துல நடக்கிற விஷயங்களை பிரதிபலிக்கிற கண்ணாடியா இருக்கணும் ஒவ்வொரு கேம்பஸும். இங்க 147 அனௌன்ஸ் பண்ணலாம், ஒரு பிரயோஜனமும் இல்ல. எங்களுக்கு ஒழுக்கத்தை கத்து கொடுக்கிறது எதிர்காலத்துல நல்ல குடிமகனா இருக்கிறதுக்கு இல்ல. உன்னை ஏதாவது வில்லேஜ் ஆபீஸ்ல எடுபடியா இருக்கிறதுக்கோ அதுவும் இல்லைன்னா மனசு நொந்து போய் சொந்த மண்ணை விட்டு வேற மாநிலத்துக்கு போய் கூலி வேலை பாக்குறதுக்காக தான். வேற எந்த அதிசயமும் இங்க படிக்கிறதுனால நடக்க போறது இல்ல சார். எங்க பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து உருவாக்குன ஸ்கூல் பஸ் எரிச்சப்போ அத உங்ககிட்ட சொல்ல வந்தப்போ உங்க பிஎஸ் மிஸ்டர் கிருஷ்ணகுமார் காம்பன்சேஷன் கொடுக்கறேன்னு சொன்னாரு. ஆனா அந்த கேஸ் அப்படியே இருக்கு. இந்த ஸ்கூலோட நன்மைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் எழுதி அத அவர்கிட்ட கொண்டு போனப்போ அத பார்க்க அவருக்கு நேரம் இல்ல. நாங்க இன்னைக்கு இங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம் சார். நீங்க இந்த கேட்டை தாண்டி வெளியில போகணும்னா எங்க பெட்டிஷனை ஒத்துக்கிட்டு சைன் போட்டுட்டு தான் போகணும். இல்ல போலீஸ வச்சு அடிச்சு உதச்சு விரட்டலான்னு பாத்தீங்கன்னா நாங்க அதுக்கும் ரெடிதான். திரு காஞ்சிபுரம் நரேந்திரன், இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு திரும்ப போக மாட்டீங்க. அதுல நாங்க உறுதியா இருக்கோம். நான் பேசணும்னா எனக்கு இந்த மைக்கு தேவையில்லை. காரணம் என்னன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு சிங்கிளுக்கும் என்னோட சத்தம் தெரியும். இங்க இந்த ஸ்கூல்ல யூனியன் செக்ரட்டரியா கொடிய தூக்கி தான் இந்த காஞ்சிபுரம் நரேந்திர சொந்த கால நிக்க ஆரம்பிச்சார். இந்த கேம்பஸ்குள்ள வர தெரிஞ்ச எனக்கு எப்படி திரும்பி போனோம்னு நீங்க யாரும் எனக்கு சொல்லித்தர தேவையில்லை. புரிஞ்சுதா? நீங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். வார்த்தையால இல்ல, என்னோட செயலால. அதுக்கு என்ன வழிமுறை இருக்கு, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாம இல்ல. ஆத்த கடந்து காடு மேடெல்லாம் நடந்து படிக்கிற எத்தனை பிள்ளைங்களை தமிழ்நாடு முழுக்க நீங்க போய் பார்த்திருக்கீங்க? அவங்க கண்ணில் இருக்கிற வெளிச்சத்தை பார்த்திருக்கீங்களா? நீங்க இப்ப ஏக்கர் கணக்கில் இருக்கிற இந்த கேம்பஸோட கீழே இருக்கிற காலனி பசங்களோட நெஞ்சு துடிப்ப கேட்டிருக்கீங்களா? உங்களை விட வசதி குறைவா கூரை வீட்டில் அன்னன்னைக்கு கிடைக்கிற சில்லறையில சிம்னி விளக்கில் படிச்சு பாஸ் ஆனவங்க இருக்காங்க நம்ம நாட்டில். இந்த கல்வித்துறை அமைச்சர் ஆவறதுக்கு ஒரு ராத்திரில ட்ரெஸ் தைச்சு அயன் பண்ணி போட்டுக்கிட்டு வந்தவன் இல்லைன்னா அவங்களுக்காக நான் என்னைக்கு உறுதுணையா இருப்பேங்கிறத நம்பி எனக்காக விரல்ல மைய வச்சு எனக்காக ஓட்டு போட்ட என்னோட மக்கள் என் ரத்தத்துக்கு ரத்தமான என்னோட கட்சி ரெண்டும் எனக்கு துணையா இருக்கு. இன்னைக்கு இவங்க எல்லார முன்னாடி நான் ஒரு சவால் வைக்கிறேன். நீங்க சொன்ன மாஸ்டர் பிளான் இந்த ஸ்கூல்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்ட அரசாங்க பள்ளிக்கூடத்திலையும் அதை அமலுக்கு கொண்டு வர. இது என் வாக்கு. நீங்க 12 பேரும் வரப்போற பப்ளிக் எக்ஸாம்ல 40% குறையாம மார்க் எடுத்துட்டு வாங்க. உங்க டியூட்டியை நீங்க சரியா செய்யுங்க, செஞ்சுட்டு எனக்கு கத்து கொடுங்க. நீங்க பரீட்சையில தோத்தாலும் இந்த திட்டத்தை அமல்படுத்திடுவாரு, அப்ப அந்த கிரெடிட் முழுக்க அவருக்கு தான் கிடைக்கும். ஆனா நீங்க ஜெயிச்சது நடைமுறைக்கு வந்துச்சுன்னா அந்த பெருமை எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் வந்து சேரும். அதனால நீங்க ஜெயிக்காம இருக்கிறதுக்கு அவர் என்ன வேணும்னாலும் செய்வார். எக்ஸாம் பேப்பர் வேல்யூவேஷன்ல எந்த விதமான ஈவு இருக்கவும் இருக்காது. இவங்க அதுக்காக உழைக்கவே தேவையில்லை. அவரோட எதிர்பார்ப்ப இவங்களே சிறப்பா செஞ்சு முடிச்சிருவாங்க. என்ன அப்படி சொல்றீங்க? டேய், விவாதம் பண்றதுக்கான நேரம் இல்ல. இது நீங்க ஜெயிச்சா அது ஒரு புதிய சரித்திரண்டா. இந்த 12 பேருங்கிறத மாத்த முடியுமா தோழரே? அத அங்க பில்ட் அப் கொடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். தேவையானது இல்லாதது எல்லாத்துக்கும் ஒரு இன்கிளாப் ஸ்ட்ரைக். டே, அரசியல்னா பரீட்சைக்கும் கல்விக்கும் முக்கியத்துவம் இருக்குன்னு நிரூபிச்சு காட்டுங்கடா.
எப்பாடுப்பட்டாவது ஜெயிக்கணும். ஐயப்பா பசங்க ஃபுல் வெறியில இருக்கானுங்க, நாம காலி ஆயிடுவோம் போல இருக்கே. போய்ட ஒரு வழி இருக்கு, நமக்கு உதவக்கூடிய ஒரு ஆள் எனக்கு தெரியும். எதுக்கு வந்தா வாடா. ஐயப்பா காசு செலவு இல்லைன்னா நம்ம ஒரு கை பார்க்கலாம்ல. என்னை பத்தி என்ன நினைச்சிட்டீங்க? இந்த எக்ஸாமுக்கெல்லாம் கைட் வித்து வாழ்ந்துட்டு இருக்கிறவன்னா முதல் விஷயம் என்னன்னா இந்த பரீட்சைங்கிற சம்பிரதாயம் எல்லாமே அவுட் டேட்டட். யாரோ உருவாக்கின சிலபஸ்ல இருக்கிற கேள்விகளுக்கு நீங்க கொஞ்சம் பதில்களை மனப்பாடம் பண்ணி எழுதுனா சிஸ்டம் உங்களுக்கு மார்க்க அள்ளி அள்ளி கொடுத்து லிபரலா வேல்யூட் பண்ணி ஜெயிக்க வச்சிடும், இல்லைன்னா தோக்க வைக்கும். அதுல என்ன விஷயம் இருக்கு? அதுல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. அதனால இந்த விஷயத்துல என்னால உங்களுக்கு மட்டும் இல்ல உலகத்துல யாருக்கும் உதவி பண்ண முடியாது. ஆனா இங்க உங்க விஷயத்துல அந்த சிஸ்டத்தை தோக்கடிக்கணும். காரணம் நீங்களாம் உருவாக்குன அந்த பிளான் தட் இஸ் டெமோக்ராட்டிக். அதை நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு உங்களுக்கு தேவையான பாஸ் மார்க்க அதை நான் வாங்கித்தரேன். மூணு கண்டிஷன்ஸ். ஒன்னு, எனக்கு தோணும் போது தான் நான் கற்றுக் கொடுப்பேன். அதுக்கு உங்களுக்கு சௌகரியமான இடத்துக்கோ நேரத்துக்கோ வரதுக்கு நான் தயாரில்ல. அதுக்கு பதிலாக உங்களை பெத்தவங்க சம்மதிச்சா யூ கேன் ஸ்டே ஹியர். என்னோட விதிமுறைகள் படி. ரெண்டாவது, எனக்கு ஒரே ஒரு லட்சம் தான் இருக்கு, உங்களை நான் கண்டிப்பாக பாஸ் ஆக்குவேன். அதை எப்படிக்கு எப்படி கோப்படிலாம் கேட்கக்கூடாது. தப்பா நடக்கிறவனோட தலையை மொட்டை அடிச்சு நான் தபலா வாசிச்சிருவேன். கம்ப்ளீட் சப்மிஷன். அது மட்டும் இல்லை, சென்சிபிளாக நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் என்ன கேட்கலாம். பதில் தெரிஞ்சால் உங்களுக்கு சொல்லி தருவேன், இல்லை தெரிஞ்சவனை கூட்டிகிட்டு வந்து உங்கள் முன்னால் நிறுத்துவேன். மூணு, இந்த சர்வீஸ் ஃப்ரீ இல்லை பசங்களா? ஃப்ரீ இல்லை, இதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரோட கெப்பாசிட்டியை பொறுத்து அதை நான் வாங்கிப்பேன். இதுதான் நமக்குள்ள இருக்கிற டீல். ஓகேவா? யோசிச்சு சொன்னா போதும். இது நடக்கிற காரணம் இல்லடா. என்ன அஸ்வின் இப்படி சொல்ற? இந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு தெரியாதா? இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு நானே சமைச்சிருக்கேன். நடக்காதுப்பா, எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். இந்தா புடி எல்லாருக்கும் போய் கூட. நகருங்க நகருங்க. எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்கணும், ஓய்வெடுக்கணும், ஓய்வெடுக்க வைக்கணும். ஒருத்தருக்கு மட்டும் பரிமாறிடுங்க தம்பி. ஓகே, அப்ப சாப்பிடுங்க. என்ஜாய் யுவர் ஃபுட். சிக்கன் 65 இருக்கு, ஃபிஷ் ஃப்ரை இருக்கு, சிக்கன் பிரியாணி இருக்கு, மட்டன் பிரியாணி இருக்கு, நண்டு இருக்கு, எறா இருக்கு, எறா தொக்கு இருக்கு. என்ன வேணுமோ எடுத்து சாப்பிடுங்க. இட்லி இருக்கு, ரொட்டி இருக்கு, நான் இருக்கு, வெஜிடபிள் கறி இருக்கு. டெசர்ட் சாப்பிடாம யாரும் போயிடாதீங்க. மேல 3 AC ரூம் இருக்கு, அங்க உங்களை அகாமடேட் பண்ணலாம்.
அப்ப முடிவு பண்ணிட்டீங்க, மாற்றம் இல்லையே? ஆமா சார், ஒழுக்கமான மனசு உடம்பு அறிவு இதெல்லாம் இருந்தாதான் கேள்விகளை சந்திக்கக்கூடிய தைரியமே உங்களுக்கு வரும். பாபு சார், சார் எங்களெல்லாம் தயார் பண்ணிடு. ஓகே சார். முதல்ல பிரெயின் கொஞ்சம் சூடாகட்டும். அப்புறம் படிச்சா போதும். சரியா போச்சு. அந்த கேட்டை லாக் பண்ண உங்களுக்கு பாக்கி இங்க இருக்கிற மொத்த குப்பைய ஒன்னாக்கி ஒரே இடத்துல கொட்டணும். தினசரி காலையில ஊத்தணும். அது அங்க சின்ன வரைக்கும் ஒரு டம்ளர் தண்ணி கூட குடுக்கல. இந்த கோயில் நடைய சாத்திட்டாங்க, இனிமே அடுத்த மண்டல காலத்துல தான் நடத்திருப்பேன்னு அக்கா சொல்லிட்டாங்க. இங்க இருக்கிற தேங்காய் மாங்கெல்லாம் சாப்பிட்டு வாழ வேண்டிதான் கொடுக்குது. ஓகே தானே? இந்த பாயிண்ட்ல இருந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் ஓகே. கம் ஆன் போங்கடா, போங்கடா. என்னடா எட்டொன்னு உள்றீங்க? இங்க ஏறினா அங்க போய் தான் இறங்கணும். கம் ஆன் என்ன செய்யறது இருந்தாலும் நாங்க ரெடியா தான் இருக்கோம். ஆனா பரீட்சை ஆரம்பிக்க ரொம்ப நாள் இல்ல. உங்க ஒவ்வொருத்தரையும் ஜெயிக்க வைக்க இனிமே ஒரு வழிதான் இருக்கு. இந்த உலகத்துல பல அறிவாளிகளும் கிரிமினல்களும் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம ஒரு தடவையாவது சோதனை பண்ணி பார்த்த அந்த கோல்டன் டெக்னிக் விட்டு அடிக்கிறது. இவர் அமெரிக்கால என்ன வர்றாரு ப்ரொஃபசர்? ஒன்றும் புரியல. வர வாய்ப்பு இருக்கிற கேள்விகள் இல்லை, முழு டெக்ஸ்ட் புக்கையும் சின்ன சின்ன பேப்பர் பீஸ் ஆக்கி குறு குறு குறுன்னு எழுதி மடக்கி சுருட்டி 1000 கண் இருக்கிற தேவேந்திரன் கூட கண்டுபிடிக்க முடியாத இடத்துல பத்திரமா வைக்கணும். கேள்வியை பார்த்த உடனே ஒரு சந்தேகமும் இல்லாம கவனமா பிட் எடுத்து எழுதணும். அதெல்லாம் தப்பு இல்லையா சார்? கேள்வி கேட்காத கேட்கும் போது சிம்பிளா தான் இருக்கும். நீங்க வைக்க போறது சாதாரண பிட் இல்ல. ஒவ்வொருத்தனும் அவன் பிட்ட அவன் கையாலேயே எழுதி உருவாக்கணும். பிட்டோட குவாலிட்டியை செக் பண்ணுவேன், அப்ரூவ் பண்ணுவேன். எழுத ஆரம்பிங்க. Seek and you shall find. Disperse. என்ன புரியல? போங்க போங்க போங்க. கஷ்டப்பட்டோம். என்னடா சொன்ன நீ? அண்ணா இது எங்க கிட்ட ஒப்படைச்சிரு, நான் அங்க பாத்துக்கிறோம். 15 நாள் மறக்க முடியாத அனுபவமா இருக்கும் சொன்னல, ரொம்ப நன்றிப்பா. இது ஒரு மறக்க முடியாத அனுபவம் தான். Transfer of the pollen grains from the anther to the stigma. ஏய் பச்சை கிச்சினா இதுல வந்து போடுங்க. Okay, lymphocytes are taken from the patient's blood. என்னடா இன்னமா கிச்சின்னுக்கிறீங்க? டேய் முழு டெஸ்ட் புக் இருக்குடா, இதையும் சேர்த்து இன்னும் 4 சாப்டர் இருக்குடா. என்னதே 4? தம்பி நீங்க சொன்ன மாதிரி பசங்க பிட் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டாந்தாச்சு. எங்க தோ இதுவா பிட்டு? இவ்வளவு பெரிய பெரிய கழுத்துல இவ்வளவு பெரிய பேப்பர்ல எழுதி இதெல்லாம் எங்க கொண்டு போய் இவனுங்க ஒடிச்சு வைப்பானுங்க? சரி ஒண்ணு பண்ணு, இதெல்லாத்தையும் கிழிச்சிட்டு சின்ன துண்டு பேப்பர்ல குறு குறு குறுன்னு எழுதிட்டு வர சொல்லு. இந்த பக்கம் அமெரிக்கா, அந்த பக்கம் 6, நடுவுல வாத்தியாரு நம்மள கொல்றாரு. இதை விட சின்னதா எழுத முடியலன்னா என்னடா பண்ணுவாரு? எழுதுனா நம்மள கொளுத்திட்டு வர்றா. என்னாச்சு, எழுதியாச்சா? எப்படி எழுதுனீங்க? நான் எப்படி எழுத சொன்னேன்? உங்க குரு குருவா? அப்ப என்ன பண்ணணும்? சரி எழுதிட்டு வாங்க.
இந்த பரீட்சையில் ஜெயிக்கலன்னா அப்புறம் எல்லாம் நல்லா நடக்கும் என்ன நம்ப. எழுதந்தெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கீங்களா? எந்த காரணத்தினாலையும் மாட்டிக்கூடாது. இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகணும்னா பக்கத்தில் இருக்கிறவனோட பிட்ல இருந்தோ இல்லை ஆன்சர் பேப்பர்ல இருந்தோ காப்பி அடிக்கவே கூடாது. சொந்த பிட்ல இருந்து தேடுங்க, கிடைக்கும். புரிஞ்சுதா? என்னடா படிக்கிறீங்களா? இன்னும் படிக்கிறானுங்களா மடை பசங்க? என்றும் வாழும் பூமியே, என் மனதில் நீ என்றும் சாகாமல் வாழ்க. குழந்தைகளே, வெளிச்சத்துக்கு வாங்க. எங்க கூப்பிடுறது? மினிஸ்டர் நேரடியாக தலையிட்டு அப்பாயின்ட் செஞ்ச ஒரு ஸ்பெஷல் இன்விஜிலேட்டர். நீங்கள் மிக திறமையாக நவ துவாரங்களிலும் ஒளிச்சு வச்சிருக்கிற அனைத்து பிட்டுகளையும் காத்துல பறக்க வைக்க வந்துகிட்டு இருக்காரு. ஜாக்கிரத, வந்து விட்டது அந்த சூறாவளி காற்று. இயேசு மரி சூசை துணை. காட் பிளஸ் யூ. School is all yours. நல்ல ஜிப்பா. ஷார்ப் 9 மணிக்கு ஃபர்ஸ்ட் பெல், 12 மணிக்கு அவுட். உங்க டீச்சிங் ஸ்டாஃப் ஒரு ஆளு கூட அந்த 12 பேர் இருக்கிற கிளாஸ்ல இருக்க கூடாது. Now let me do my duty. Certainly. இவனுங்க வித்தெல்லாம் சுதீர் சார் கிட்ட நடக்காது. மினிஸ்டர் நரேந்திரன் சார் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. உங்க தகுதியை தாண்டி ஒரு மார்க் கூட நீங்க வாங்க கூடாதுங்கிறதுல மால் பிராக்டிஸ் பண்றது யாரா இருந்தாலும் சரி, அவ ஜாதகத்தை நான் மாத்திருவேன். போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரணடைகிறதா நல்லது. இனிமே கடவுளால தான் இந்த எக்ஸாம்ல உங்களை பாஸ் ஆக்க முடியும். தள்ளு. வெறும் சூரன். அந்த செருப்பை கொஞ்சம் திறந்து காட்டு. இவங்கிட்ட இருக்கிற அந்த செருப்பை பாத்தீங்களா? இந்த மாதிரி ஐட்டம் இவங்க மூணு பேர்கிட்டே இருக்கு. இல்ல சார், இல்ல சார், நாங்க அதெல்லாம் எதுவும் இல்ல சார். இது என்னடா அடிபட்டுச்சுன்னு கட்டி வச்சிருங்க சார். வேற விசேஷம் எதுவும் சார்? சார் கையில வேற ஏதாவது என்னடா கழுத்துக்குள்ளேயே பிட்டு வச்சிருக்க? அவ்வளவுதான் சார். உள்ளே என்னடா ஊனல் மாட்டின் இருக்கேன் சார். ஊனல் ஊனல் சார். சட்டையை கலெக்டர், பட்டனை கலெக்டரா? பூஜைக்குதான் சார். பூஜையா?
அம்மா, இதுதான் உன் பூஜையா? மறக்காம இருக்கதா? மறக்காம இருக்கவா? நீ வாடா. பரவாயில்ல, இங்கே இருக்கிற வாடான்ற கையடுறா. எடுத்துடுறா. இத பாத்தீங்களா சார், இதுதான் நீங்க சொன்ன இவனுங்க திறமையா? அட்ர சீட்டிங் சார், அட்ர சீட்டிங். என்னடா இதெல்லாம்? இங்க இருக்கிற இந்த பிட்டுகள்ல ஒரு வார்த்தை கூட இவங்க எழுதாதனால நான் இன்னொரு சான்ஸ் தரேன். அது இந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டருக்கு நான் கொடுக்கற மரியாதை எல்லாம் இல்ல. நீங்க என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணதனால மட்டும்தான். 12 பேரையும் 12 மூலையில உட்கார வைக்கிற மாதிரி பெரிய ஹால் கிடைக்குமா? இருக்கு சார். இல்லன்னு சொல்லலாம்ல. இது நான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கற கடைசி சான்ஸ். யாராவது ஏதாவது மால் பிராக்டிஸ் பண்றீங்கன்ற சந்தேகம் எனக்கு வந்துருச்சுன்னா அதனால வெளியே போக போறது நீங்க 12 பேரும் தான். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கம் ஆன், எழுதுங்க. சைலன்ஸ். எல்லா எதிர்பார்ப்புகளும் நம்பிக்கையும் நஷ்டமாகும் போதுதான் கடவுள் துணையா இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அந்த 12 பேர் இருந்த கிளாஸ் ரூம்ல அந்த ஸ்கூல்ல இருந்த எல்லா மாணவர்களோட வேண்டுதலையும் ஏத்துக்கிட்டு அந்த 12 பேருக்கும் தெரியாம ஒரு பேரதிசயம் நடக்க ஆரம்பிச்சது. Seek and you shall find. தலைகீழ விழுந்தவங்க இருப்பாங்க, கால் தவறி விழுந்தவங்க இருப்பாங்க. பேசிக்லி பேலன்ஸ் இல்லாதனால தான். டார்க் இஸ் த ஐடியா ஆஃப் பேலன்சிங் த ஆக்ட். சென்டர் ஆஃப் மாஸ் சப்போர்ட்டிங் லெவலோட மேலையும் கீழையும் மாறுறதை பொறுத்து அடியும் தவறும் விழவும் செய்வீங்க. சீக் அண்ட் யூ ஷால் ஃபைண்ட். எலிப்ஸோட இந்த ஃபோக்கல் பாயிண்ட்லேருந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் செகண்ட் ஃபோக்கல் பாயிண்ட்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால தான் இந்த காயின் அதில் பாக்கெட் ஆச்சு. ட்ரை இட். நெருப்பு உண்டாக்க தான் மனுஷன் முதல்ல கத்துக்கணும். Principle of converting lens. ஒரு பக்கெட் தண்ணியை மூடுறதுக்கு நீங்க பயன்படுத்துற பாதி ஃபோர்ஸ் போதும் ஒரு கப்பியை யூஸ் பண்ணா. அப்போ மூணு கப்பியை யூஸ் பண்ணா இன்னும் கம்மியாகும். அதுதான் சிம்பிள் மிஷினோட அட்வான்டேஜ். எடுங்க. 10 minutes to go. எல்லா பரீட்சையும் முடிஞ்சிருச்சு. உங்களுடைய பதிலும் எனக்கு கிடைச்சிருச்சு.
நீங்க கஷ்டப்பட்டது உங்க வேண்டுதலுக்கு எல்லாம் வெற்றி கிடைக்கும் நம்புற ஒரு ஆள் இருக்காரு, சுதீர் குமார், ரோல் நம்பர் 36-10A. யாருன்னு தெரியல, அது நான் தான். உங்களை மாதிரி படிச்ச ஸ்கூல விரும்புற ஒரு ஆள், 1971 பேட்ச். இன்னொரு விஷயம், நீங்கெல்லாம் விட்டு வச்சிருக்கீங்கன்னு அதை எடுத்து போடணும்னு என்கிட்ட சொன்னது வேற யாரும் இல்லை. முழு டெஸ்ட் புக்கையும் குறு குறுன்னு எழுதி விட்டா மாத்த உங்ககிட்ட சொன்ன அதே ஆளுதான், மிஸ்டர் ஜான் எபிரகாம். எங்களுக்கு நீங்க இங்க கொடுத்த ஒவ்வொரு வேலையும் எது கொடுத்தீங்க ஏன் கொடுத்தீங்கன்னு உண்மையிலே புரிஞ்சது க்வெஸ்சன் பேப்பர் கையில வந்ததுக்கு அப்புறம் தான் சார். பதிலுக்கு என்ன தரணும்னு தெரியல, ஆனா எங்க கிட்ட எதுவும் இல்லை. எழுதின பொறிச்செல்லாம் மறந்துடுங்க, அதில் நீங்கள் தோக்கலாம் ஜெயிக்கலாம். இந்த 17-ஆம் படியிலிருந்து 18-ஆம் படியை மிதிக்கிற நீங்கள் இனி ரெடியாக வேண்டியது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க போகிற உண்மையான பரீட்சைக்காக தான். அதில் நீங்கள் தோற்றுறக்கூடாது. வேலை சின்னதாக பெருசான்னு பார்க்காம, ஏனோ ஜாதின்னு பார்த்து அதில் விஷம் கலக்காமல், இந்த மண்ணுக்காக உங்கள் இதயம் கூட இருக்கிறவங்களோட துடிப்பாக மாறணும். அதில் தான் உங்கள் வெற்றியே இருக்குது. நாளைக்கு நீங்களாம் இந்த வீட்டை விட்டு வெளியே காலடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த எண்ணம் இருக்கணும். எல்லா வெற்றிக்கு பின்னாடியும் எறும்புகள் கத்து கொடுத்த ஒரு பாடம் இருக்கு. எக்ஸாம் ரிசல்ட்ஸ் கத்து கொடுத்ததும் அதுதான். எல்லா மாவட்டங்களையும் அன்னைக்கு அங்க ஜெயிச்ச அந்த 12 பேர் அரசாங்க பள்ளியோட மேம்பாட்டுக்காக உருவாக்கின அந்த மாஸ்டர் பிளான்ல கிட்டத்தட்ட எல்லாத்தையும் நிறைவேற்றி கவர்மெண்ட்டும் எங்களுக்கு உதவுனாங்க. எல்லா ரிப்பேரையும் சரி பண்ணி ஸ்டான்லி மோரன் ஒரு அருமையான ஸ்கூல் பஸ் எங்களுக்காக கொண்டு வந்து நிறுத்தினார். இன்னைக்கு நாம இந்த வெற்றியை கொண்டாடும் போது என் ஞாபகத்துக்கு வர்றது வாழ்க்கைங்கிற பரீட்சையில தோத்து போகாத என்னோட நண்பர்கள் தான். வெற்றிங்கிற வெளிச்சத்தை தர அந்த வார்த்தைகளும். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஆள் அவரோட லட்சியத்தை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணா, அதுக்காக உழைச்சா ஒரு புது உலகம் நமக்காக காத்திருக்கும். இன்னைக்கு என்னோட நான் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணது இவன் லட்சியத்தை தான். அஜித்குமார் ஐஏஎஸ் என்னோட கிளாஸ்மேட். மனசாட்சிக்கு சரின்னு தோன்றது அப்படியே செய்யறதுக்கு அவனோட ஜாதியோ பதவியோ குலமோ இவனுக்கு ஒரு தடை இல்லை. பிரதர், நான் ஒத்த ஆள வரல. உனக்கு ஒரு கிஃப்டோட வந்திருக்கேன். முயற்சி பண்ணாங்க ஜாய்ஸ் சாரோட ஆன டீச்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்புறம் வரது ஸ்கூலுக்கு தான் சொன்னப்போ அவங்கள கம்பல் பண்ண வேண்டிய அவசியம் வரல. தேங்க்யூ. மறுபடியும் ஜாய்ஸ் சாரை என் கண் முன்னாடி கொண்டு வந்ததுக்கு. அன்னைக்கு ஏஞ்சலுக்காகவும் ஜாய்ஸ் சாருக்காகவும் நாங்க இன்னொரு விஷயமும் செஞ்சோம். நீங்க எனக்காக எதுவும் பண்ண தேவையில்லை. அப்படி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா இவளுக்காக பண்ண போதும். இவ வாழ்க்கையோட வெளிச்சத்தை அணைச்சவங்கள நான் ஒரு தடவை பார்க்கணும். எங்க இருந்தாலும் சரி, ஒரே ஒரு தடவை. இவளுக்கு செஞ்சத அவங்க இனி யாருக்கிட்டையும் செய்யக்கூடாது. திரும்பி போறதுக்குள்ள அந்த ஒரு கடமையையும் ஜாய்க்காக நான் செய்ய வேண்டியிருக்கேன்.
சாரி ஃப்ரெண்ட்ஸ், யாரும் கூப்பிடாம நான் எந்த பார்ட்டிக்கும் போகிறதில்ல. இங்கே ஏன் வந்தேன்னா, உங்கள் யாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்காமல் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போக தான். Come on, your party is over. ஏஞ்சலுக்கும் அவளுக்கு துணையாக இருந்த என் ஜாய்க்கும் என்ன நடந்துச்சுன்னு இந்த உலகத்துக்கு நீங்கள் சொல்லணும். Come on. Who are you, mister? அது ஒரு பெரிய கதை தம்பி. சொல்ல ஆரம்பித்தா ஒரு 30 வருஷம் சரித்திரத்தை சொல்லணும். இங்கிருந்து யாரும் யாரையும் கொண்டு போக முடியாது. That's my brother. கத்துக்க வந்தவங்களை வெறும் கையோட விடக்கூடாதுன்னு 3rd standard என் வாத்தியார் சொல்லிக் கொடுத்தாரு. அதை நான் கெடுத்துடக்கூடாது. வாத்தியார் சொல்லிக் கொடுத்ததில்ல. ஐயப்பன் வாங்கின கத்திக்குத்துலேருந்து ஒழுகினது அவனுக்கு என் மேலே இருந்த கரையில்லாத அன்புதான். அப்பதான் நான் உணர்ந்தேன். கண்ணை மூடாத. You have promised me. தோக்க கூடாது. நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்க. தோக்காத. நீ எனக்கு வேணும். Come on. எப்படிப்பட்ட ஆபத்தையும் துணிச்சலோட சந்திக்க எங்களுக்கு தைரியம் தந்தது அந்த குருநாதருடைய வார்த்தைகள் தான். Come on. முதல் பேட்ச் இன்னைக்கு இந்த கேட்டை தாண்டி போக போறாங்க. உங்க ஆசீர்வாதம் வேணும்.